வணக்கம் தொடர்களே, கலந்துரையாடல் 127, 9/8/2020 ஞாயிற்றுக்கிழமை. சிந்தனை களம். இன்று தமிழ்நாட்டு அரசின் மேலாள் அரசு செயலாளர் முனைவர் கி. தனவேல் ஐஏஎஸ் அவர்கள் நம்மிடையே கங்கையும் கடாரமும் என்ற தலைப்பில் அரியதொரு வரலாற்று உரையினை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்வினை நாள்தோறும் நல்லிசையோடு தொடங்க இருக்கிறார்கள் புரட்சி குயில் செந்தில் வேலன், தமிழிசைப்பாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன். முதலில் புரட்சி குயில் செந்தில் வேலன் அவர்கள் தன் இசையோடு தொடங்குகிறார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு இசைப்பாடல். இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும், இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும், இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம், இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும், இளமை நெருக்கம் இதயம் தயக்கம். முத்தந்தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும், முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும், நெஞ்சுக்குள்ளே தீ இருந்தும் மேனியங்கும் பூவசந்தம், நெஞ்சுக்குள்ளே தீ இருந்தும் மேனியங்கும் பூவசந்தம், கன்னி கரும்பு உன்னை எண்ணி சாராகும், இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும், இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம். கன்னி மகள் கூந்தல் கலைந்திருக்க வந்து தொடும் உன் கைகள் வகிடெடுக்க, கன்னி மகள் கூந்தல் கலைந்திருக்க வந்து தொடும் உன் கைகள் வகிடெடுக்க, போதை கொண்டு பூ வளைக்க தேடி வந்து தேனெடுக்க, போதை கொண்டு பூ வளைக்க தேடி வந்து தேனெடுக்க, தங்க கொழுந்து தொட்டவுடன் பூவாக, இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும், இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம். நன்றி, வணக்கம். அருமை அருமை, வளமையான உங்கள் இனிமையான குசலிதை குரலோடு இன்றைய நாள் இனிதே தொடங்கியது. மகிழ்ச்சி ஐயா புரட்சி குயிலுக்கு. அடுத்து மண்ணின் மனங்கமழும் தமிழிசை வழங்க தமிழிசைப்பாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்கள். செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் ஐயா இருக்கீங்களா? அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா. அன்றங்கே ஒரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே, ஆறு நிறைய மீன் இருந்த மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே, கதிர் கொத்திட கிளி வந்ததே, கிளிகள் பாடும் பாட்டிருந்ததே,
அந்நாட்டில் நிழல் இருந்தது, மண்வழியில் மரம் இருந்தது. மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர்கள் கூட்டம் நூறிருந்தது. நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தி சூடில்லையே. தீவட்டி கொள்ள இல்லையே, தின்றது எதுவும் நன்றில்லையே. நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தி சூடில்லையே. தீவட்டி கொள்ள இல்லையே, தின்றது எதுவும் நன்றில்லையே. அன்றங்கே ஒரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே. ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிரிருந்தது. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்ததே. கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டிருந்தது. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தா, மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தா, மறு வீட்டில் பசி இல்லையே. ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தா ஓடி வர பலருண்டங்கே. நாடெங்கும் மதில்கள் இல்லையே, நடைவெளி இடைவெளி நூறிருந்தது. நாடு மணி பூவிருந்தது, நல்லோர் சொல்லுக்கு விலை இருந்தது. அன்றும் பல மதம் இருந்தது, அதையும் தாண்டி அன்பிருந்தது. அன்றும் பல மதம் இருந்தது, அதையும் தாண்டி அன்பிருந்தது. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதொரு சண்டை இல்லையே. உன்னை படைத்தோன் என்னை படைத்தோ என்றதொரு சண்டை இல்லையே. அந்நாட்டை கண்டவர் உண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ. அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ. அந்நாட்டை கண்டவர் உண்டோ, எங்கே போனது தெளிவுண்டோ. அந்நாடு இறந்து போனதோ, அது வெறும் ஒரு கனவானதோ. அன்றங்கே ஒரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே. ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. அன்னமிட வயல் இருந்ததே, வயல் முழுவதும் கதிர் இருந்தது. கதிர் கொத்திட கிளி வந்தது, கிளிகள் பாடும் பாட்டிருந்தது. அந்நாட்டில் நிழல் இருந்தது, மண்வழியில் மரம் இருந்தது. மரத்தடியில் பேசி சிரித்திட நண்பர்கள் கூட்டம் மூறிருந்தது. நல்ல மழை பெய்திருந்தது, நரகத்தி சூடில்லையே. தீவட்டி கொள்ள இல்லையே, தின்றது எதுவும் நன்றில்லையே. அன்றங்கே ஒரு நாடிருந்ததே, அந்நாட்டில் ஆறிருந்ததே. ஆறு நிறைய மீன் இருந்தது, மீனும் முழுகிட குளிர் இருந்தது. ஆறு நிறைய மீன் இருந்தது,
மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே, மீனும் முழுகிட குளிர் இருந்ததே. ஒரு இன்றைய கடவுளின் சொந்த நாடு என்று சொல்லப்படுகிற கேரளம், நம்முடைய பழந்தமிழ் சேரளம் என்ன சூழலில் இருக்கிறது என்பதை மிக அந்த சோகம் கப்புகிற அந்த பாடலை தன் இனிய குரலில் சோகம் இழையோட பாடி, பெருமழை, மண் சரிவு, விமான நேர்ச்சி இவற்றால் வீழ்ந்து கிடக்கிற அந்த சேரளத்து மக்களோடு நாம் சேர்ந்து அவர்களை கை தூக்கி விடுவதற்கு இந்த பாடலை அருமையாக அமைந்தது. மிக நிகழ்ச்சியாக பாடிய செல்லங்குப்பம் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் நன்றி. நம்முடைய புரட்சி குயில் செந்திலுடன் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்வின் அடுத்ததாக கங்கையும் கடாரமும் என்கிற தமிழ்நாட்டு அரசின் மேனாள் அரசு செயலாளர் முனைவர் கி தனவேல் ஐஏஎஸ் அவர்கள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இந்த பாடல் ஒரு வகையில் நம்முடைய இந்த தலைப்புக்கு மிக நெருக்கமானது என்றும் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சோழர்கள்தான் இந்த வங்கக்கடலை ஆட்சி செய்தவர்கள். சோழர்கள் ஏரி என்று வங்கக்கடலுக்கு பேருண்டு. நாவாய் கட்டி உலகெங்கும் பறந்து சென்றவர்கள் பட்டினப்பாலை கூற்றுப்படி. அப்படியான ஒரு பெருமிதமிக்க ஒரு தமிழினம் கடாரம் வரை சென்றவர் இப்போது கூலிகளாக உலகெங்கும் ஏதிரிகளாகவும் பரவி கிடக்கிற அந்த நிலைமைகளெல்லாம் நினைவுபடுத்துவதாக இந்த பாடல் இருந்தது. தன்னுடைய உரையில் ஐயா அவர்கள் அந்த கருத்துக்களை சொல்ல இருக்கிறார்கள். ஐயா அவர்களை முறையாக அறிமுகம் செய்து வைப்பதற்காக சிங்கப்பூரில் இருந்து பாவலர் தியாக ரமேஷ் அவர்கள். அன்புள்ள கலந்துரையாடல் குடும்பத்தாருக்கு இனிய மாலை வணக்கம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அன்பிற்குரிய அண்ணா முனைவர் தி தனவேல் ஐஏஎஸ் அவர்கள். சொந்தூர் என்பது விருத்தாச்சலம் அருகே உள்ள புதுக்கருப்பேட்டையாகும். இவர் தொடக்க கல்வி கிராமத்திலும் பின்னர் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இறுதி வகுப்பும் படித்து முடித்து பின்னர் விருத்தாச்சலத்தில் உள்ள கொலஞ்சப்பார் அரசு கலைக்கல்லூரியில் புதுமுக வகுப்பு 1972 முடித்து பயின்றார். அதாவது அந்த காலத்தில் பிவிசி என்பார்கள். அந்த படிப்பினை 1972 படித்தார். சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டய படிப்பினையும் சென்னை சட்டக்கல்லூரியில் பிஎல் படிப்பினையும் பயின்றார். பணியில் சேர்ந்த பிறகு அஞ்சல்வழி கல்வி மூலம் பயின்று முதுகலை எம்ஏ தமிழ் இலக்கியத்திலும் எம்பிஏ பட்டத் தேர்விலும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார். இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாட்டின் வேளாண்மை உருவாக்க மேலாண்மையில் தகவல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்ற தலைப்பில் ஆராய்ச்சி மேற்கொண்டு 2018 பிஹெச்டி பட்டம் பெற்றார். இவர் தொடக்கத்தில் இந்தியன் வங்கியில் 6 காலம் 1979 முதல் 1985 முதல் பணியாற்றியுள்ளார். பின்னர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் துணை ஆட்சியராக தேர்வு செய்யப்பட்டு 1985 ஆகஸ்ட் மாதம் துணை ஆட்சியராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தன் அரசு பணியை தொடங்கியிருக்கிறார். தனவேல் ஐஏஎஸ் அவர்கள் 1996 இந்திய ஆட்சி பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு 1998 முதல் 2001 வரை 3 மேல் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவராக பதவி வைத்து வந்துள்ளார். மேலும் பின்வரும் பல உயரிய பதவிகளையும் வகுத்துள்ளார். அதாவதாக அரசு செயலாளர் வருவாய்த்துறை, அரசு செயலாளர் பொதுப்பணித்துறை, அரசு செயலாளர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, இணை ஆணையர் வணிகத்துறை என்று 10 மேற்பட்ட உயர் பதவிகளை வகித்து வந்துள்ளார். மேலும் இவர் நடுவண் அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் தனி செயலாளராக 2004 முதல் 2009 வரை பணியாற்றியுள்ளது மிகவும் சிறப்பான ஒன்று. இவர் இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கன்னடா, சீனா, ஜெர்மனி, பிரான்சு, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட 21 நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து
30க்கும் மேற்பட்ட உலக பல்கலைக்கழகங்களை பாரிவூட்டியுள்ளார். 40க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்களில் கலந்து கொண்டுள்ளார். அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் குறுகிய கால மேலாண்மை பயிற்சியை பெற்றுள்ள இவர் தென்கொரியாவின் சியோல் கொரிய வளர்ச்சி நிறுவனத்தில் நிர்வாக பயிற்சியினையும் தாய்லாந்து நாட்டில் பேரிடர் மேலாண்மை குறித்த பயிற்சியும் பெற்றுள்ளார். இவர் அரசு அலுவலர்களாக பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்ற காலத்தில் கிராமப்புற வளர்ச்சியிலும் வேளாண்மை வளர்ச்சியிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியுள்ளார். மேலும் சமூகத்தில் நலிந்த பிரிவினர்களின் நலனில் மிகவும் அக்கறை கொண்டு செயலாற்றி அனைவரது பாராட்டையும் பெற்றுள்ளார். இவர் பெற்ற விருதுகள் ஏராளம் என்றாலும் அதில் சில குறிப்பிட்ட செலவை இங்கே நான் குறிப்பிட விழைகின்றேன். தமிழ் தட்டச்சு பொறியின் இசை பலகையில் நடைமுறைக்கு தேவையான பல்வேறு குறியீடுகள் இல்லாத நிலையை ஆராய்ந்து இவர் அரசுக்கு அனுப்பிய கருத்துரு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1997 திருவள்ளுவர் திருநாள் அன்று இவருக்கு தமிழக அரசின் பரிசும் பாராட்டு சான்றிலும் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டது. இவர் ஆராய்ச்சி பரிந்துரை தமிழக அரசால் ஏற்கப்பட்டு அரசாணை மூலம் தமிழ் தட்டச்சு பொறிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இளைஞர் நலத்திற்காக இவர் ஆற்றிய சேவையை பாராட்டி 2000 தேசிய இளையோர் தின விழாவில் நெல்லை வடக்கு ரோட்டரி சங்கம் இவருக்கு இளைய பாரதி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு தொடக்க கல்வி வாரியத்தின் மூலம் எழுத்தறிவு இல்லாதவர்களுக்கு எழுத்தறிவு புகட்டும் நோக்குடன் ஏற்படுத்தப்பட்ட அறிவொளி இயக்கத்தினை திருநெல்வேலி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தமைக்காக இவருக்கு 1999 மாநில அளவிலான டாக்டர் மால்கம் எஸ் ஆதிசேஷியா விருது வழங்கப்பட்டுள்ளது. இவர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில், அதாவது 1998 வரை திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தமைக்காக அன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களால் இவருக்கு சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்று 5 விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. அதேபோல் இவர் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அரசு செயலாளராக பணியாற்றிய காலத்தில் 2013-2014 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல்நிலை மாநிலத்திற்காக விருதை பெற்றது. அதற்காக அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களது பாராட்டினை இவர் பெற்றுள்ளார். இவரது இலக்கிய பணி என்பது அரசு பணிக்கு இடையில் இலக்கிய பணியிலேயும் ஆர்வத்துடன் தொடர்ந்து வந்த இவர் இதுவரை வழிவிடங்கள், செம்பலச்சோடுகள், ஊமைச்சங்கு உள்ளிட்ட 7 கவிதை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். தென்காசி திருவள்ளுவர் கழகத்தினால் இவருக்கு தமிழ் முகில் என்ற பட்டம் முனைவர் வாசு குழந்தைச்சாமி அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது. இவர் கண்ணியம் இலக்கிய இதழில் தமிழ் இலக்கியம் காட்டும் தலைமை பண்புகள் என்றும் தலைப்பில் தொடர் கட்டுரை எழுதியுள்ளார். சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் கவிஞராகவும் விளங்கி வரும் இவர் இதுவரையில் 300க்கும் மேற்பட்ட இலக்கிய சொற்பொழிவு பொழிவுகளையும் 500க்கும் மேற்பட்ட ஊக்க சொற்பொழிவுகளையும் நிகழ்த்தியுள்ளார். அரசு பணி நிறைவு என்பது தமிழ்நாடு அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் அரசு செயலராக பணியாற்றி வந்த இவர் 30/6/2014 பணி நிறைவு பெற்று தற்போது சென்னை டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் சிறப்பு அலுவலராக பணியாற்றி வருகிறார். இன்னும் பல சிறப்புக்கு உரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தனவேல் ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய கங்கையும் கடாரம் என்றும் தலைப்பில் நல்லதொரு உரையை ஆற்ற இருக்கின்றார். அவரை வருக என வரவேற்று தலத்தினை சகோதரர் மன்னன் அவர்களும் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி. அருமையான ஐயாவை பற்றி ஒரு முழுமையான அறிமுக உரையை ஆற்றியிருக்கிற அருமை நண்பர் சிங்கப்பூர் தியாக ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அரங்கத்திற்குள் ஐயா கங்கையும் கடாரமும் என்ற தலைப்பில் தங்களுடைய உரையினை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தனின் அடிகளை போற்றி
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு அறிமுகம் செய்த நண்பர் சிங்கை ரமேஷ் அவர்களே, நண்பர் தமிழ் இயலன் அவர்களே, நண்பர் மன்னன் மன்னன் அவர்களே, ரத்தின புகழேந்தி அவர்களே, வேலரசு அவர்களே, கடலூர் சுபா அவர்களே, இன்னும் இந்த கலந்துரையாடலில் இணைந்திருக்கிற அறிஞர் பெருமக்களே, நண்பர்களே, ஆர்வலர்களே, இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் இடரில் இருந்து மக்கள் மீள வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இனிய பாடல்களை பாடி அவர்களுக்கு ஒரு நினைவுபடுத்தி ஊக்கம் தருகிற வகையில் அற்புதமாக பாடிய இரண்டு பாடக நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கங்கையும் கடாரமும் என்கிற என்னுடைய கலந்துரையாடல் உரையினை தொடங்குகிறேன். வரலாறு என்பது ஒரு சமூகத்தினை மீட்டெடுப்பதற்காக உதவுகின்ற ஒரு முக்கியமான பாடத்துறை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழக வரலாறு என்பது இந்திய வரலாற்றின் ஒரு கூறாக குறைக்கப்பட்டதாகவும் ஓரளவு மறைக்கப்பட்டதாகவும் ஓரளவு மறுக்கப்பட்டதாகவும் தமிழ் ஆர்வலர்கள் உணர்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கங்கை கடந்து இமயத்தின் பிடரியில் விற்கொடி, புலிக்கொடி, மீன்கொடி என்று சேர சோழ பாண்டியர்களாகிய மூவேந்தர்கள் சங்ககாலத்திலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், கரிகார் பெருவளத்தான், சேரன் செங்குட்டுவன், இப்படி பல சங்ககால தமிழ் வேந்தர்கள் இமயம் வரை படையெடுத்து வென்று தங்களுடைய புகழை நிலைநிறுத்தி தமிழகத்தினுடைய பெருமையை நிலைநாட்டிய நாம் அவ்வப்போது நினைவில் கொள்கிறோம். இந்த வரலாறுகளை நினைவு கொள்கிற பொழுது கங்கையும் கடாரமும் என்கிற இந்த வார்த்தைகள் நம்முடைய தமிழக வரலாறு அனைத்திலும் தமிழன் என்கிற பெருமையை குறிக்கிற அனைத்து கூறிலும் மிக மிக முக்கியமானதும் ஒவ்வொரு தமிழனும் அறிய வேண்டியதும் ஒவ்வொரு தமிழனும் பெருமை கொள்ள வேண்டியதுமான வரலாற்றின் நினைவுபடுத்துகிற இந்த இரண்டு வார்த்தைகள் தான் கங்கையும் கடாரமும் என்று நம் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றே நான் கருதுகிறேன். இந்த வகையில் கங்கையும் கடாரமும் என்று சொல்லுகிற பொழுது முதலில் நமக்கு நினைவு வருவது சோழ பேரரசனுடைய மாமன்னனான முதலாம் ராஜேந்திர சோழன் என்பதை அனைவரும் அறிவோம். இதிலே குறிப்பாக சோழ பேரரசை ஏன் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் என்றால், சங்ககால புகழோடு வளத்தோடு வீரத்தோடு வாழ்ந்த தமிழருடைய வீரமரபு புறநானூறு காலத்தில் மேலிட்ட சிற்றரசர்கள், கழையேடு வள்ளல்கள் போன்றவர்களுடைய அந்த வீரமரபு இடைக்காலத்தில் களப்பிரர் காலத்திலும் அதற்கு பின் வந்த காலத்திலும் சற்று மங்கி மீண்டும் விஜயாலய சோழன் காலத்தில் சுமார் கிபி 850 ஆண்டு முதல், சில ஆய்வாளர்கள் 846 என்று குறிப்பிடுகிறார்கள், சிலர் 850 என்று தோராயமாக வைத்துக் கொள்வோம். கிபி 850 ஆண்டிலிருந்து விஜயாலய சோழன் தொடங்கிய பிற்கால சோழர் ஆட்சி கிட்டத்தட்ட 1279 வரையில் 430 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக வரலாற்றிலே ஒரு நீண்ட நெடிய புகழ்மிக்க ஆட்சி பிற்கால சோழர்களது முக்கியமான ஆட்சி என்பது சோழர் குலத்தினுடைய ஒரு பெருமை.
இதை தமிழினம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த பிற்கால சோழர்களின் வரலாற்றில் இருபெரும் வைரமணிகளாக திகழ்ந்தவர்கள் மாமன்னன் ராஜராஜ சோழன், தஞ்சை பெருங்கோயில் எடுத்த மாமன்னன் ராஜராஜ சோழனும் அவனது வீரமைந்தனான முதலாம் ராஜேந்திர சோழனும் ஆவான். இந்த கங்கையும் கடாரமும் என்பது கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்ட சோழன் என்று பல்வேறு விருதுகளுக்கு இடையில் இந்த இரண்டு விருதுகளை மட்டும் மிக மதிக்கத்தக்கதாக மகிழ்வான விருதுகளாக ஏற்றுக்கொண்ட முதலாம் ராஜேந்திரனை பற்றித்தான் நாம் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். இந்த முதலாம் ராஜேந்திரனை பற்றி சில குறிப்புகளை முதல்ல அறிமுகமாக சொல்லிவிட்டு அதற்கு முன்பாக இந்த சோழர் வரலாற்றிற்கு நமக்கு தரவுகள் அளித்தவர்கள், சோழர் வரலாற்றை தமிழினம் அறிந்து கொள்ளுகிற வகையிலே பல நீண்ட ஆய்வுகளை பதிவு செய்துவிட்டு சென்றவர்கள், இன்னும் செய்து கொண்டிருப்பவர்களை பற்றி நான் அறிந்த நான் படித்த சிலரை பற்றி மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே சோழர் வரலாறு என்று குறிப்பிடும் பொழுது முதலாவதாக நினைத்து பெருமைப்பட வேண்டியவர் ஆராய்ச்சி பேரறிஞர் என்று போற்றப்படும் தீவை சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள் பிற்கால சோழனுடைய வரலாற்றை மிக தெளிவாக பல தொடர்களாக வால்யூம்களாக எழுதி தமிழினத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றியவர் சதாசிவ பண்டாரத்தார் அவர்கள். அவருடைய அந்த சோழர் வரலாறுகளை படிக்கிற வாய்ப்பினை நான் பெற்றேன். நான் இயல்பில் வரலாற்று மாணவன் அல்ல, வரலாற்று ஆய்வாளனும் அல்ல, வரலாற்று ஆர்வலர் என்கிற வகையிலேதான் நான் தமிழர் வரலாறை தமிழ் மக்கள் படிக்க வேண்டும், அறிய வேண்டும் என்கிற அந்த ஆர்வத்தின் பால் உதவுகிற வகையிலேதான் இன்றைக்கு நான் உங்களிடம் கலந்துரையாடுகிறேன். அப்படிப்பட்ட சதாசிவ பண்டாரத்தாருக்கு இணையாக நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் ஆங்கில புலமையும் வாய்ந்தவர். அவர் எழுதிய வரலாறு இந்திய துணைக்கண்டத்தை கடந்து வெளியில் சென்றது. அவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது. இன்னும் பல அறிஞர்கள் பழங்காலத்திலே பங்களித்திருக்கிறார்கள். நிகழ்காலத்திலே தமிழ்நாடு தொல்லியல் துறையும் சமீபத்திலே ராஜேந்திர சோழனை பற்றி எழுதப்பட்ட ஒரு முழுமையான வரலாறு, அனைவரும் படிக்க வேண்டிய வரலாறு, ராஜேந்திர சோழன் மீது ஆர்வம் உள்ளவர்கள், அறிந்து கொள்ள வேண்டியவர்கள், நேரமிருப்பவர்கள் படித்து கொள்ள வரலாறு என்று ஒரு நூலை குறிப்பிட வேண்டுமென்றால் முது முனைவர் குடவாயல் பாலசுப்ரமணியன் அவர்கள் எழுதிய ராஜேந்திர சோழன் என்ற அந்த ஒரு பெருநூல், அருமையான நூல், 2019 வெளியிடப்பட்ட அந்த நூல், அந்த குடவாயல் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அவருடைய பங்களிப்பு இந்த நேரத்திலே பாராட்டப்பட வேண்டும். ஏனென்றால் கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்ட சோழன் என்று பெருமையோடு தமிழுலகமும் இந்திய துணைக்கண்டமும் பாராட்டுகிற அந்த வரலாற்றை மிக தெளிவாக பல புதிய கோணத்திலே அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இது ராஜேந்திர சோழனுடைய காலம் என்று எடுத்துக் கொள்கிற பொழுது ராஜேந்திர சோழன் அதாவது கிபி 1012 ஆண்டு ராஜராஜன் பேரரசனாக இருந்த காலத்திலே இளவரசனாக முடிசூட்டிக் கொள்ளுகிறான். 1014 மாமன்னன் ராஜராஜன் மறைந்தவுடன் தான் பேரரசனாக 1014 முடிசூட்டி கொண்டு கிபி 1044 வரை இளவரசு காலத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் சோழ பெரும் நாட்டினை, இந்த தமிழகத்தின் புகழை உலகெங்கிலும் பரப்புகின்ற வகையிலே ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஆளுமையை செலுத்தியிருக்கிறான் முதலாம் ராஜேந்திரன் என்பதை
நாம் அனைவரும் அறிவோம். இந்த முதலாம் ராஜேந்திரன் மாமன்னன் ராஜராஜனுக்கும் திரிபுவன மாதேவி என வழங்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாக பிறந்தவன். இதுல சதாசிவ பண்டாரத்தார் முதலிய அறிஞர்கள் கடந்த காலம் வரையிலே மார்கழி திருவாதிரைதான் இவன் பிறந்த நட்சத்திரம் என்று திருவற்றியூர் கல்வெட்டு, விருத்தாசலம் கோயில் கல்வெட்டு போன்றவற்றையெல்லாம் சான்றுகளாக காட்டி வரலாறு எழுதப்பட்டு வந்தது. அண்மையில் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் மிக ஆணித்தரமாக ஆய்வு செய்து திருவாரூர் கோயில் கல்வெட்டுகளின் சான்றோடு அதை மாமன்னன் ராஜேந்திரன் பிறந்த நட்சத்திரம் ஆடி திருவாதிரை என்பதை அறிஞர் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிற வகையிலே ஆணித்தரமாக ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார். அதற்காக அவர் தனிப்பட்ட முறையிலே பாராட்டுக்கு உகந்தவர். இந்த ராஜேந்திரன் என்பது பட்டத்திற்கு வழங்கப்பட்ட அரியணை ஏறிய போது மன்னனுக்கு சூட்டப்பட்ட பெயர். அவனது இயற்பெயர் மதுராந்தகன் என்பதாகும். ராஜேந்திரன் தன் மகனுக்கு மதுராந்தகன் என்று பெயர் சூட்டுவ காரணம் என்று ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தன்னுடைய சிறிய பாட்டன் உத்தம சோழனுக்கு மதுராந்தக சோழன் என்று மதுராந்தகன் என்ற ஒரு பெயர் உண்டு. இன்னும் சில ஆய்வாளர்கள் சுந்தர சோழனுக்கும் சில நேரத்திலே மதுராந்தகன் என்று அழைக்கப்பட்டிருக்க என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பெரும்பாலான ஆய்வாளர்கள் உத்தம சோழன், அதாவது ராஜராஜனுடைய சிறிய பாட்டன், மதுராந்தகன் என்ற பெயரை வைத்திருந்ததாகவும், அந்த பாட்டனாருடைய பெயரை அன்போடு தன்னுடைய மகனாகிய மகனுக்கு மதுராந்தகன் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பு ஏற்று அரியணையில் ஏற்றப்பட்ட பிறகு வழங்கப்பட்ட பெயர் ராஜேந்திரன் என்கிற பட்டமாகிறது. இது அடிப்படையிலே அவருடைய மொழியேற்று அந்த வரலாறு. இதிலே கங்கையும் கடாரமும் என்று சொல்லுகிற பொழுது, ராஜேந்திர சோழனுடைய கங்கை படையெடுப்பு என்பது மிக மிக குறிப்பிடத்தகுந்த ஒரு படையெடுப்பாக இருக்கிறது. ராஜராஜன் காலத்திலேயே அவருடைய மகனாக இருந்த ராஜேந்திரன் சோழ படைக்கு தண்டநாயகனாக, அதாவது படை தலைவனாக பொறுப்பேற்று ஈழத்து போரிலே சென்று வெற்றி அடைந்திருக்கிறார். பாண்டிய நாட்டு போரிலே வெற்றி அடைந்திருக்கிறான். கேரள நாட்டு போரிலே வெற்றி அடைந்திருக்கிறான். அதே போல மிக மிக முக்கியமான மேலை சாளுக்கிய போரை, இவையெல்லாம் ராஜராஜன் தன்னுடைய தந்தையினுடைய ஆட்சியில் இவர் இளவரசனாக இருந்த பொழுது ராஜேந்திரன் குவித்த வெற்றிகளில் ஒரு சில. அத்தகைய சிறப்புமிக்க இந்த ராஜேந்திரனுடைய முழுமையான காலத்தில் எடுக்கப்பட்ட படையெடுப்புகளில் இந்த கங்கை படையெடுப்பு குறிப்பிடத்தகுந்தது. இந்த கங்கை படையெடுப்பு நடந்த காலம் என்பது ஆய்வாளர்கள் 1022-23 இந்த காலகட்டத்தில்தான் கங்கை படையெடுப்பு நடந்தது. அவனுடைய படைத்தலைவர்களும் இளவரசனும் அந்த படைக்கு தலைமையேற்றி செல்லுகிறார்கள். மாமன்னன் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழ தஞ்சையிலே இருக்கிறான். அந்த படை சோழ பெரும்படை வழியில் உள்ள நாடுகளை எல்லாம் சென்று இதுல செல்லுகிற திசை, இவர்கள் கங்கை நோக்கி சென்ற திசை எப்படி என்று ஆய்வாளர் சொல்லுவது, கீழ் திசையை ஒட்டி. ஏனென்றால் கீழே சாளுக்கிய நாடு சோழர்களுக்கு உறவு ராஜராஜன் காலத்தில் இருந்து பெண் கொடுத்து, கீழே சாளுக்கியம் மேலை சாளுக்கியம் என்பது மேலை சாளுக்கிய நாடு எப்போதும் எதிரியாகவே இருந்தார்கள். கீழே சாளுக்கிய நாட்டினை ஒரு ராஜதந்திரத்திற்காக, இன்றைக்கு ஆந்திராவினுடைய பெரும் பகுதியாக இருக்கிற அந்த கீழே சாளுக்கிய நாட்டினுடைய உறவு முறையை ராஜராஜன் காலத்திலிருந்து தொடர்கிற அந்த உறவு முறை தொடர்கிறது. அதற்கு அடுத்த போல் ஒட்டர தேசம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரிசா பகுதி, கலிங்கம், அப்படி இருந்து வங்கம், இன்றைக்கு இருக்கிற பங்களாதேஷ், பீகார், மேற்கு வங்காளம், இதுவரையிலே இந்த சோழர் படைகள்
வெற்றிகரமாக வழிநெடுகளும் போரிட்டு எதிர்த்த மன்னர்களை தோற்கடித்து பெரும் செல்வங்களையும் குவித்து கங்கை வரை செல்லுகிறது. அப்படி செல்லுகிற அந்த படை கங்கை நீரை வெற்றிக்காக 100 பொற்குடங்களில், பொன்னாலான 100 பொற்குடங்களில் கங்கை நீரை படைத்தலைவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கங்கை நீரை பற்றி சமீபத்திய ஆய்வுகள், ஏற்கனவே இருந்த ஆய்வுகள்ல செப்பேடுகள் கல்வெட்டுகளை பற்றி சொல்லுகிற பொழுது மெய்க்கீர்த்திகளில் இருந்துதான் நாம் பல வரலாறுகளை தெரிந்து கொள்ளவிட முடிகிறது. இதுல மெய்க்கீர்த்தி என்பது குறிப்பாக மாணவர்கள் அல்லது வரலாறு சாராத மாணவர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக, ஏன்னா அறிஞர் பெருமக்கள் அறிவார்கள், மற்றவர்கள் தெரிய வேண்டும் என்பதற்காக, மெய்கீர்த்தி என்பது தன் புகழ் என்று கொள்ள வேண்டும். ராஜராஜன் காலத்திற்கு முன்பு இருந்த அரசர்கள் எல்லாம் ஆங்காங்கே தானங்கள் அறக்கொடைகள் வழங்கிய செய்திகளை கோவில்களிலும் மற்ற இடங்களிலும் நிபந்தங்கள் தானங்கள் வீரர்களுக்கு வழங்கியவை, பிராமணர்களுக்கு வழங்கியவை, இப்படி பல்வேறுபட்ட தானங்களை செப்பேடுகளாகவும் கல்வெட்டுகளாகவும் படித்து வைத்து சென்றார்கள். தன்னுடைய வரலாற்றினுடைய கூறுகளை ஆங்காங்கே சில கல்வெட்டுகள் மூலமாகவும் செப்பேடுகள் மூலமாகவும் கண்டுகொள்ள முடிந்தது. இதுல ராஜராஜனுடைய முக்கிய பங்கு என்னவென்றால், இந்த வரலாற்றை ஓரளவு முழுமையாக அறிந்து கொள்ளுகிற வகையிலே ராஜராஜன் காலம் தொடங்கி மன்னர்கள் கல்வெட்டுகளிலே தங்களுடைய தன் வரலாற்றை, தன் புகழை, தாங்கள் செய்த மிக பெரும் போர்களையும் வெற்றியையும் கொடைகளையும் குறிக்கிற வகையிலே மெய்கீர்த்தி என்கிற தன் வரலாற்றை கல்வெட்டாக எழுதுகிற வரலாறு தொடங்கி வைத்தவன் மாமன்னன் ராஜராஜன். அந்த அடிப்படையிலே ராஜேந்திரனுடைய மெய்கீர்த்தி திருமண்ணி வளர இருநிலமடந்தையும் ஓர் செய்யப்பாவையும் சீர்தனி செல்வியும் தன் பெரும் தேவியராகி என்புற இப்படி தொடங்கி பல வரிகள் அவனுடைய வெற்றிகள், வடநாட்டு வெற்றிகள், ஈழ நாட்டு வெற்றிகள், மேலை நாட்டு வெற்றிகள், சாளுக்கிய நாட்டு வெற்றிகள், இவரை எல்லாம் சொல்லி கடார வெற்றி வரையிலே அனைத்தையும் குறிப்பிட்டு ஒரு முழுமையான இந்த மெய்கீர்த்தியின் அடிப்படையிலே அறிஞர்கள் பல ஆய்வு, இதற்கு துணையாக செப்பேடுகளினுடைய ஆய்வு, இதில் குறிப்பாக திருவேலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு போன்றவற்றை அறிஞர்கள் மிக பரவலாக குறிப்பிடுகிறார்கள். இதற்கு அடுத்தாற் போல சோழர் காலத்திலே வெளியிடப்பட்ட நாணயங்கள், முத்திரைகள், இதில் இந்த நாணயம் என்று சொல்லுகிற பொழுது நாம் ஒரு அறிஞர் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். தஞ்சாவூரிலே வசிக்கிற அளக்குடி ஆறுமுக சீதாராமன் என்கிற ஒரு அறிஞர் இன்றைக்கு சோழர்கால நாணயவியலில், இன்னும் மற்ற தமிழ்நாட்டு நாணயங்கள்ல முக்கியமாக நாணயம் சார்ந்த வரலாற்றினுடைய ஆய்வாளர்களிலே தமிழ்நாட்டிலே மிக மிக குறிப்பிடத்தகுந்த ஒருவராக அவர் விளங்குகிறார். அதே போல கங்கை கொண்ட சோழபுரம் ஆய்வு நடத்திய அறிஞர்களில் தொல்லியல் துறை ஆய்வாளர் நடனகாசிநாதன் போன்றவர்களும், அவருக்கு துணையாக இருந்தவர்களும், அவருக்கு முந்தைய வழிகாட்டுதலில் இருந்த நாகசாமி போன்றவர்களும் குறிப்பிடத்தகுந்தவர்கள். பல செய்திகளை அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கிறார்கள். இதற்கும் மேலாக வெளிநாட்டில் இருந்து பயணிகளாக, யாத்திரிகர்களாக, தூதுவர்களாக, குறிப்பாக சீன தூதுவர்கள் போன்றவர்கள் சோழ நாட்டிலே தஞ்சைக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கும் வந்து சென்ற அந்த நிகழ்வுகளை சீன வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிற செய்திகளும் நமக்கு பல முக்கிய தகவல்களை தருகின்றன. ஆக இந்த மெய்கீர்த்தி தருகின்ற இந்த தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இதிலே ராஜராஜன் வென்ற நாடுகளிலே ஏற்கனவே ஈழத்தையும், தென்னிந்தியாவிலே நருமதைக்கு, தென்னிந்தியாவிலே துங்கபத்திரை ஆற்றுக்கு தெற்காக உள்ள பகுதிகளை ராஜராஜ சோழன் காலத்திலேயே ராஜேந்திரனுடைய தலைமை படைத்தலைவன் என்கிற அந்த பொறுப்போடு ஆட்சியிலே பல்வேறு பகுதிகள் வெற்றி பெறப்பட்டு விட்டன.
இதிலே ராஜேந்திரன் ஏற்ற பிறகு எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய போர் இந்த கங்கை போரும் கடார போரும் என்பது தமிழகத்தினுடைய தனிப்பெரும் வரலாறு. இதுல வரலாறு கூறுகிற ராஜேந்திரன் வென்ற இந்திய பகுதிகளிலே இருந்த நாடுகளுடைய பட்டியலை ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது ஒட்ட தேசம் என்கிற ஒரிசா, பூர்வ தேசம் என்கிற சத்தீஸ்கர், இரட்டைப்பாடி ஏழரை இலக்கம் என்கிற துங்கபத்திரை நதிகளின் இடைப்பட்ட பகுதி, வனவாசி என்கிற மேலை சாளுக்கிய பகுதி, தண்டபுத்தி என்கிற மிதுனாபூர் வங்காளத்தினுடைய பகுதி, கோசல நாடு கங்கையினுடைய தென்கரை நாடு, நக்கவரம் என்று சொல்லக்கூடிய நிக்கோபார் தீவுகள், வனவாசி என்கிற கர்நாடக மாநிலத்தினுடைய வடமேற்கு பகுதி, கொல்லிப்பாக்கை என்கிற ஐதராபாத்திற்கு வடக்கில் உள்ள குல்பாக், மண்ணை கடக்கம் என்கிற இக்காலத்திலே மால்கட் என்று வழங்கப்படுகிற தேசம், முயங்கி என்கிற இக்கால பல்லாரி மாவட்டத்தினுடைய உச்சங்கி துருக்கம், தக்கணலாடம் உத்திரலாடம் என்று சொல்லப்படுகிற பகுதிகளான பீகார் வங்காள தேசம் ஆகிய கங்கை கரையினுடைய தென்கரையொட்டிய பகுதிகள், இடைத்துறை நாடு அதாவது கிருஷ்ணா துங்கபத்திரை நதிகளுக்கு இடைப்பட்ட நாடு சக்கரக்கோட்டம் என்கிற விசாகப்பட்டினத்திற்கு மேற்கே உள்ள சித்திரக்கோட்டம் என வழங்கப்படுகிற பகுதி, சேர நாடு பாண்டிய நாடு என்றும், இவை தவிர கடாரப்போரிலே ஸ்ரீவிஜயம், மலேயா, கடாரம், ஆதிநகர், பஞ்சப்பள்ளி, மாசுனி தேசம், இப்படி பல்வேறு தேசங்களுடைய வெற்றியினையும் குறிப்பிடுகிற அளவிற்கு இந்த கங்கை போரும் கடார போரும் அமைந்திருக்கின்றன. இந்த கங்கை போர் 1022 முதல் 1023 வரை நடைபெற்றதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதிலே சோழர்களுடைய படையை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிற வரலாற்றிலே உலக நாடுகளிலே தெரிந்து கொள்ளுகிற வரலாற்றிற்கு அளவிற்கு விரிவான பதிவுகளை தமிழ் மன்னர்கள் எழுதி வைக்கவில்லை என்பது ஒரு பெரிய குறைபாடு. இன்றைக்கு நாம் மேலை நாட்டிலே கிமு 330 ஒட்டிய கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர்னுடைய படையெடுப்பை பற்றி குறிப்பிடுகிற வரலாறுகள், அவன் படைகளினுடைய எண்ணிக்கை, அந்த படைகளிலே குதிரைப்படை எவ்வளவு, ஈட்டி வீரர்கள் எவ்வளவு என்கிற விவரம், எந்தெந்த தேதிகளிலே எந்தெந்த நாடுகளை என்றான் என்ற விவரம், இவையெல்லாம் அறிய கிடக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய வெற்றிகளை நிகழ்த்திய தமிழ் மன்னர்கள், ராஜராஜன் ராஜேந்திரனை போன்ற மன்னர்கள் போரிட்ட அந்த வியூகங்கள், அந்த படைகள் படை நடத்திய விதம், இவற்றை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிற செப்பேடுகள் கல்வெட்டுகளிலே காணப்படுகின்ற அல்லது இலக்கிய செய்திகள் பரணி போன்ற இலக்கியங்களிலே சேரப்படுகின்ற செய்திகளை அப்படியும் இப்படியும் கோர்த்து ஆய்வாளர்கள் முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறதே தவிர, ஒரு தெளிவான வரலாற்றை எழுதுகிற அந்த ஒரு வரலாற்று உணர்வு தமிழர்களிடத்திலே குறைவாக இருந்தது என்பது நமக்கு ஒரு வருத்தம் தருகிற செய்தி. இல்லை என்றால் தமிழனுடைய வரலாறு இன்னும் உலக அரங்கிலே ஓங்கி ஒலித்திருக்கும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், அலெக்சாண்டர்னுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது, அலெக்சாண்டர்னுடைய படை புறப்படுகிற பொழுது 36,000 வீரர்கள் தான் இருந்தார்கள். அவனுடைய மத்திய படையிலே 1,000 16 ரேங்க் அண்ட் ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஈட்டி வீரர்களும், இரு பக்கத்திலும் 5,000 குதிரைகளை கொண்ட குதிரை வீரர்களும், அந்த படைக்கு வியூகத்தின் பெயர் பேலன்ஸ் என்றும், அலெக்சாண்டர் படை நடத்திய அவனுடைய குதிரைக்கு பெயர் புசி பேலஸ் என்றும் கிரேக்க நாட்டு வரலாறுகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய வடமேற்கு இந்தியாவில இந்தியாவிற்கு எல்லையிலே அவன் படையெடுத்து வைத்த போது, போரஸ் என்கிற புருஷோத்தமன் என்கிற மன்னனோடு போரிட்ட நாள் முதல்
அந்த இந்திய படையெடுப்பின் பொழுதுதான் அவனுடைய புசிப்பேல சென்கிற குதிரை இறந்து போகிறது என்கிற செய்தி வரை அவன் மீண்டு செல்வது பாபிலோன் நகரத்திலே அவன் இறந்து போகிற செய்திகளும் இப்படியெல்லாம் மிக தெளிவான வரலாறுகளை எழுதியிருக்கிறார்கள். சீன நாட்டு வரலாறு அதே போல கிமு 500 மிக தெளிவான வரலாற்று பதிவுகள் கொடுக்கப்படுகிறது. சுமேரிய நாட்டு வரலாறும் தெளிவாக இருக்கிறது. எகிப்தினுடைய வரலாறு இன்றைக்கு பரோ மன்னர்களுடைய இன்றைய தேதியில் அதாவது கிமு 1500 இன்றையிலிருந்து 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பெருமுடுகளில் அவர்களுடைய அடக்கம் செய்யப்பட்ட அந்த மம்மி என்பதும் அவர்களோடு மன்னர்கள் பயன்படுத்திய பொருள்களும் அப்படியே முழுமையாக சிதையாமல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து வரலாறு தெளிவாக்குகிறது. கிரேக்கர் ரோமர்களுடைய வரலாறும் அப்படித்தான். ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலே மிக பெரும் புகழோடு வாழ்ந்த சோழ மன்னர்களுடைய வரலாறும் சரி, தமிழ் மன்னர்களுடைய வரலாறும் சரி, நமக்கு ஒரு வரலாற்று பூர்வமாக எழுதி வைப்பதற்கான ஒரு வாய்ப்போ அல்லது வரலாறு எழுதப்பட்ட அந்த சுவடுகளையோ அப்படியோ நமக்கு பெரிதாக கிடைக்கவில்லை என்பது பல தகவல்களையும் இப்படி பெரும்படை நடத்தியவர்களுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு வருத்தம். இதுதான் நம்ம வந்து தமிழர்கள் ஓரளவு வரலாற்று சார்ந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதற்கு இதெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கணும். அடுத்தது, சோழ பெரும்படையில எவ்வளவு பேர் இருந்திருப்பார்கள் என்று சொல்லுகிற பொழுது நாம் அதை யூகிப்பதற்கு சதாசிவ பண்டாரத்தார் ஒரே ஒரு சான்றினை சொல்லுகிறார். மேலை சாளுக்கிய வந்து மிக வலிமையான ஒரு பேரரசு, சோழர்களுக்கும் குறிப்பாக ராஜராஜன் ராஜேந்திரன் காலத்திலே மிகப்பெரிய பகை மேலை சாளுக்கிய நாட்டிற்கும், கல்யாண் என்கிற கல்யாணபுரத்தை தலைநகராக கொண்டு அவர்கள் ஆண்ட அந்த பகுதி, அவர்களுக்கும் சோழர்களுக்கும் அடிக்கடி படை போர் நடக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தள்ளி கொடுத்து வருகிறார்கள். இந்த சேர நாடு பாண்டிய நாடு ஈழத்தை முழுமையும் இதுல ராஜராஜன் ராஜேந்திரனுக்குள்ள ஒரு பெருமை என்ன, ராஜராஜன் காலத்திலே ஈழத்தினுடைய பெரும் பகுதி கைப்பற்றப்பட்டாலும் அதிலே தென்பகுதியிலே ஒரு பகுதி கைப்பற்றப்படாமல் இருந்தது. அந்த குறையை போக்கியவன் ராஜேந்திரன் பேரரசனான பிறகு முழு ஈழத்தையும் கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றியை கொண்டவன் ராஜேந்திரன் என்ற செய்தி சொல்லுகிறது. ஆக இத்தகைய ஒரு பெரும் போரை எல்லாம் நடைபெறுவதற்கு எத்தனை படை வீரர்களை இவர்கள் வைத்திருந்திருப்பார்கள் என்று நாம் எண்ணினோமானால், இந்த சத்தியாசிரியன் என்கிற மன்னனுடைய மேலச்சாளுக்கியத்திலே ராஜேந்திரன் போர் தளபதியாக சென்று போரிட்ட ஒரு கல்வெட்டு சதாசிவ பண்டாரத்தார் குறிப்பிடுகிறார்கள். அந்த கல்வெட்டிலே ராஜராஜன் பேரரசனாக இருந்த பொழுது இளவரசனாக படைக்கு தாங்கி வந்த ராஜேந்திரன் என்கிற ஒரு பெரிய வீரர் இளவரசன் இந்த நாட்டை கைப்பற்றி பெரும் அழிவினை ஏற்படுத்தினான் என்று பகை மன்னன் சத்தியாசிரியனுடைய கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதிலே ராஜேந்திரன் 900,000 படை வீரர்களுடன் வந்து இந்த நாட்டை வெற்றி கொண்டு சூறையாடினான், பெரும் செல்வங்களோடு திரும்பி சென்றான் என்று பல செய்திகளை அந்த கல்வெட்டு கூறுகிறது. இதுல ஒரே ஒரு செய்தி நம்மிடம் இந்த நேரத்தில் இவ்வளவு படை வீரர்கள் இருந்தார்கள், இந்த போருக்கு படி போனார்கள் என்கிற முழுமையான வரலாறு அங்கங்கு தனித்தனியா படை தலைவர்களுக்கு நிபந்தம் வழங்கிய பொழுது அல்ல முறைகள் வழங்கிய பொழுது அந்த படை தலைவர்களுக்கான கொடைகள் போருக்கு பிறகு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் வருகிற பொழுது அந்த பெயர்கள் எல்லாம் கல்வெட்டு தனித்தனியாக இருக்கின்றன. ஆனால் இப்படித்தான் படை வகுத்து சென்றது, இத்தனை பேர் போரிட்டார்கள், இந்த பகுதி போன என்பது ஒரு நெடிய வரலாறு, விரிவான வரலாறாக நமக்கு கிடைக்கவில்லை. ஆக இதுல வந்து சத்தியாசிரியருடைய கல்வெட்டு ஏன் முக்கியம் என்றால், ராஜேந்திரனுடைய படையிலே 900,000 பேர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான செய்தி. இந்த 900,000 நாம் அப்படியே நிகழ்காலத்திலே நம்பிவிட முடியுமா என்று சிலர் கேள்வி கேட்கலாம். ஏனென்றால் மிகையாக சொல்வது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. என்ன நம்ம பழைய புராணங்கள்லாம் இத்தனை அக்ரோனி என்று அப்படியே கஸ்ட் பண்ணி அள்ளி விடுவாங்க, இதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு எதிரி நாட்டு மன்னன், தன் தோல்வியடைந்த மன்னன் தனது கல்வெட்டிலே 800,000 படை வீரர்களோடு வந்தான் என்று எழுதும்போது அதுக்கு நம்பகத்தன்மை உண்டு. இப்ப நாமளே செய்து இவ்வளவு 800,000 பேர் போனோம் என்று சொன்னால் அந்த நம்பகத்தன்மையை விட தோற்ற மன்னன்
தனது நாட்டிலே படித்த கல்வெட்டிலே 900,000 படை வீரர்களுடன் ராஜேந்திரன் வந்து வெற்றி கொண்டு இந்த நகரை சூறையாடி கொளுத்திவிட்டு வெற்றி பொருள்களோடு மீண்டான் என்று சொல்லுகிற அந்த செய்தி இருக்கிறது அல்லவா? ஆக இது வரலாற்றுல நம்ம தோராயமாக சோழ பெரும்படை ஒரு குறைந்தபட்சம் அல்லது ஒரு அதிகபட்சம் என்பதிலே 900,000 என்பதிலே நம் ஓரளவு இது சரியான தகவல் என்பதை ஆய்வாளர்கள் அதுல பிரச்சனையே இல்லை தேவையில்லை. ஆனால் ஒரு மேலை சாளுக்கிய நாட்டின் படையெடுப்புக்கு மட்டுமே 900,000 போர் வீரர்கள் சென்றிருக்கிறார்கள். அப்போது இலக்கு மேலை சாளுக்கிய நாடு மட்டுமே என்றால் இன்றைக்கு கங்கைப்படை போர் திட்டமிட்டு மிக பெரும் போராக 1022-23 வழியில் இருக்கிற நாடுகளை எல்லாம் கடந்து வங்காளம், பீகார், மேற்கு வங்காளம், இன்றைக்கு பங்களாதேஷ் என்று சொல்லப்படுகிற பகுதி, அன்றைக்கு பாலர்கள் என்கிற வலிமையான பால அரசர்கள் தான் வங்காளத்தை ஆண்டார்கள், பீகாரை சேர்த்து ஆண்டார்கள். அவர்களை எல்லாம் வெல்வதற்கு சொல்லணும், 900,000 என்பதை விட 100,000 கூட இருந்தாலும் குறைந்தபட்சம் 1,000,000 என்பது சோழப்படையினுடைய ஒரு எண்ணிக்கையாக நாம் இருந்தால் அதுவே ஒரு மிக பிரமாண்டமாக இருக்கிறது. சீன குறிப்பில 12ஆம் நூற்றாண்டிலே வந்த ஒரு சீன குறிப்பில சொல்லுகிற பொழுது சோழர்கள் அரண்மனையில் சோழர்கள் கையிலே 60,000 யானைகள் படையிலே இருந்தன. யானையின் மீது 5 அல்லது 6 வீரர்கள் வில் ஏந்தி அவர்கள் யானை படையை முன்பாக நின்று நிறுத்தி போர் நடத்தினார்கள். இந்த ஒரு செய்தி கிடைக்கிறது. இதுவும் நம்ம ஒரு தகவல் அல்ல, சீன ஒரு விசிட்டர் சீனத்திலிருந்து வந்திருந்த யாத்திரியர் பயணித்து இங்க இருக்கிற நிலையை அனுப்பி ஏற்றுகிறார்கள். அந்த செய்தி ஏற்றுக்கொள்ள வேண்டது. ஆக போரிலே முன்பாக நிறுத்தப்பட்டது முன்னணி வகுத்து சென்ற யானைப்படைகள், யானையின் மேல் இருந்த அம்பாரிகளிலே 5-6 பேர் வில் வீரர்கள் இருந்து கொண்டு முதலில் படையை தொடங்கி சென்றார்கள் என்ற இந்த செய்திகள் நமக்கு வரலாற்று நூல்கள் வழியாக கிடைக்கிறது. இப்படி போன படை கங்கை வரை சென்று நீர் கொணர்ந்து வருகிறது. இதுல அந்த கங்கை நீரை எடுத்த இடம் பொதுவாக இருந்தது. இதுல குடவாயில் பாலசுப்ரமணியம் மிக கூர்மையாக ஆய்வு செய்து சமீபத்தில் அந்த நீர் எடுத்த இடம் பாகீரதி என்றும் ஹூக்ளி என்று அழைக்கப்படுகிற கங்கை நதி கடலில் கலப்பதற்கு முன்பாக இருக்கிற அந்த மேற்கு வங்காள பகுதியை ஒட்டிய அந்த பகுதியில்தான் கங்கை நீர் எடுக்கப்பட்டது. இந்தளூர் செப்பேடுல பொற்குடங்களிலே கங்கை நீர் கொண்டு வரப்படுகிறது என்ற செய்தியும் வருகிறது. இதெல்லாம் வந்து மிக தெளிவாக அந்த கங்கை நீர் எடுத்த இடத்தினை எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட படை வெற்றியோடு திரும்புகிற பொழுது மாமன்னன் ராஜராஜன் கோதாவரிக்கரை வரை எதிர்கொண்டு அந்த படையை வரவேற்றான் என்கிற அந்த செய்தியும், இது ஒடிசா பகுதி ஒட்டர தேசத்தில் சென்று வரவேற்றான் என்று குடவாயில் குறிப்பிடுகிறார். ஆக மன்னன் எதிர்கொண்டு வரவேற்று அந்த படைகள் வருகின்றன. அந்த கங்கை நீரை கொண்டு வருகிற பொழுது தஞ்சாவூர் தான் தலைநகரம். ஆக நேரடியாக கங்கை கொண்ட சோழபுரம் வரவில்லை என்றும் சிதம்பரம் திரைலோக்கி என்று இன்னைக்கு திருப்பனந்தாள்ல இருந்து ஆடுதுறை போறவில்லை திரைலோக்கி என்ற ஊர் இருக்கிறது, அங்கேயும் கும்பகோணம் வழியாக சென்று தஞ்சைக்கு தான் சென்று அந்த குடங்கள் கங்கை நீர் வைக்கப்பட்டு பிறகுதான் புதிய சாதிப்பதற்காக இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே சோழகங்கம் என்கிற ஒரு புதிய தலைநகரத்தினுடைய மாபெரும் ஏரி கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கையினுடைய வெற்றிக்காக ஒரு புதிய தலைநகரத்தை ஏற்படுத்துகிறான் ராஜேந்திரன். அந்த புதிய தலைநகரத்துக்கு அந்த கங்கை நீரை தெளித்து அபிஷேகம் செய்து ஜலஸ்தம்பம் என்று சொல்லுகிற நீர்த்தூணாக ஒரு சோழகங்கம் என்கிற ஏரி, இன்றைக்கு அந்த ஏரி பொன்னேரி என்று அழைக்கப்படுகிறது. பழைய ஏடுகள் அந்த ஏரி 16 மைல் நீளமாக இருந்ததாகவும் ஒரு 3 மைல் அகலமாக இருந்தாலும் கூறுகிறது. இன்றைய நிலையில அந்த ஏரி மண்மேடு சுருங்கிவிட்டது. அந்த ஏரியினுடைய மதகுகள், சோழர் அமைத்த மதகுகளையும் அறிஞர்கள் ஆய்வு செய்துள்ளார்கள். அது பற்றியும் பல குறிப்புகள் இருக்கின்றன. அத்தகைய சிறப்பு பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் நகரை வெற்றி திருநகராக கங்கையின் அடிப்படையிலே நிறுவி கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தை பெருமையோடு சூட்டிக்கொண்டான் மாமன்னன் ராஜேந்திரன் என்பது இந்திய வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு நிகழ்வு. சோழகங்கமும் முக்கிய தலம். இதற்கு மேலாக கங்கை கொண்ட சோழீச்சுரம் என்று கங்கை கொண்ட சோழபுரம் பெருங்கோயில், தஞ்சை பெருங்கோயிலை ஒத்த ஒரு பெருங்கோயிலை அங்கே நிறுவியது. இவை
கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவிய ராஜேந்திரனுடைய பெயரை இன்று வரை சொல்லக்கூடிய அளவுகளாக தமிழினம் அறிந்து கொள்கிற அளவுகளாக இருந்திருக்கின்றன. இந்த கடார போர் எப்போது நடைபெற்றிருக்கும் என்று பார்க்கிற பொழுது 1025 கங்கை போர், 1022-23 வாக்குல கங்கை போர் முடித்த பிறகு அடுத்து கடார போரை தொடங்குகிறான். இதுல அந்த கங்கை போரை நடத்திய தளபதி அரையன் ராஜராஜன் என்னும் விக்ரம சோழ சோழியரவையன் கங்கை நீர் கொண்டவன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மாவீரனுக்கு நால்மடி பீமன் என்றும் சோழ சக்கரன் என்றும் சாமந்தவரணன் என்றும் வீரபூஷணன் என்றும் எதிர்த்தவர் காலன் சயசிங்க காலன் என்கிற பட்டங்கள் எல்லாம் வழங்கப்பட்டன அந்த வீர தளபதி என்று நம்முடைய செப்பேடு கல்வெட்டு செய்தி பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்தது இந்த கடார படையெடுப்பு என்பது மிகப்பெரிய படையெடுப்பாக இருந்திருக்கிறது. இதுதான் இந்திய துணைக்கண்டத்துல ராஜேந்திர சோழனை இந்திய வரலாறு முழுமையாக பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்குள்ள இதுதான். ஏன்னா இந்தியாவில் உள்ள அசோகர் காலத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டாலும் வட இந்திய நாட்டு அரசர்களை எடுத்துக்கொண்டாலும் கடல் கடந்து சென்று ஒரு 2000 மைல்கள் வரையில கடல் கடந்து சென்று படை நடத்தி ஒரு மிகப்பெரிய கடற்படையை நடத்தி இன்றைக்கு ஜாவா சுமத்ரா மலேசிய தீபகற்பம் முழுமையும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்தினுடைய ஒரு பகுதி அன்றைக்கு மேகர் என்று அழைக்கப்படுற கம்போடிய அரசு கூட மன்னனுக்கு கப்பம் செலுத்தியதாக வரலாறு கூறுகிறது. இப்படி ஒரு பெரும் படையெடுப்பை நிகழ்த்திய இந்திய பேரரசன் ராஜேந்திர சோழன் ஒருவனே என்பதுதான் தமிழினத்திற்கு பெருமை. ஏனென்றால் இமயப்படையெடுப்பு என்பது சங்க காலத்திலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு பிறகு பிற்கால சோழர்கள் ஏற்பதினால ராஜேந்திரனுக்கு பெருமை என்று சொன்னோம். ஆனால் கடல் கடந்து இதற்கு முன்பு நடந்த போர்கள் எல்லாம் ஈழத்துக்கு மீது போர் நடந்திருக்கின்றன. பல்லவர் காலத்திலும் கலிங்கர்களும் போர் நடத்தி இருக்கிறார்கள். அதே போல முன்னீர் பழந்தீவு பன்னீர் ஆயிரம் என்று சொல்லுங்க மாலத்தீவுகள் வரையிலே போர் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த எல்லாம் அருகில் இருந்த கடல் கடந்த போர்கள் கடற்படைகள் நடத்தியிருக்கிறார்கள் தமிழ் மன்னர்கள் சோழர்கள் நடத்திருக்க. ஆனால் நெடுந்தொலைவு அந்தமான் நிக்கோபாரையும் தாண்டி சுமத்ரா ஜாவா மலேசியா அந்த தீபகற்பத்தை கண்ட மிகப்பெரிய போர் அந்த கடார போர். இந்த கடாரம் என்பது இன்றைக்கு மலேசியாவினுடைய வடப்பகுதியிலே பினாங்குக்கும் வடக்கே உள்ள கெடா ஸ்டேட் என்கிற கெடா என்கிற அந்த மாநிலம் மலேசியாவில் உள்ள மாநிலம் கடாரம். நான் இந்த கடாரம் பகுதிக்கு அங்க மலேசிய பேராசிரியர் மதியழகன் என்பவர் துணையோடு நம்ம கங்கை கொண்ட சோழபுரம் மண்ணின் மைந்தர் கோமகன் தான் அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த கடாரம் பகுதிக்கு நேரில் போய் அந்த இடத்தையெல்லாம் சோழர்கள் வென்ற அந்த பகுதிகளையும் அங்கே சோழர்கள் நினைவாகி இருந்த சில ஆலயத்தினுடைய அடிக்கட்டெல்லாம் அங்கெல்லாம் ஒரு மியூசியம் மாதிரி வைத்திருக்கிறார்கள். அந்த புஜாங் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை பற்றி அங்கே இருக்கிற ஆய்வாளர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாட்டு வணிகர்கள் இந்த சோழர் காலத்திற்கு முன்பும் சோழர் காலத்திற்கு பின்பும் மணிக்கிராமம் ஆயகோலே திசையாயிரத்து 500 அஞ்சுவண்ணம் போன்ற இந்த வணிக குழுக்கள் மன்னர்களுடைய ஆதரவோடு மிக பெரும் வணிகம் நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த கடார போரிலே மன்னன் வென்ற இடங்கள்ல 14 துறைமுகங்களை தாக்கி அழைத்திருக்கிறான். எங்கேயுமே தோல்வி கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெரிய கடற்படைப்பு இருக்கும் ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது அத்தனையும் போர்க்கப்பல்கள் என்கிற நிலை இல்லை. சோழர்களது வணிகம் மிகப்பெரிய வணிகமாக இருந்தது. அந்த ஆயுத கப்பல்களோடு வணிக கப்பல்களில் பெருமளவு தரைப்படை வீரர்களையும் ஏற்றி கொண்டுதான் சோழர்கள் சென்றிருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதுல போகும் பொழுது நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு தெற்கே இலங்கை சென்று திரிகோணமலை ஒட்டிய பகுதி இருந்து அங்கிருந்து நேர்கிழக்காக சென்று அந்தமான் நிக்கோபர் நக்கவரம் என்ற பகுதியில் இடையில ஓய்வெடுத்து தண்ணீர் குடிஞ்சண்ணீர் போன்றவற்றை நிரப்பிக்கொண்டு தேங்காய்களை எடுத்துக்கொண்டு பின்பு சுமத்ராதிபனுடைய தங்கரை வழியாக சுற்றி அந்த மலாக்கா நீரிணை வழியாக சென்று
அங்கே பாலம்பங் என்கிற அவங்க ஸ்ரீவிஜய நாட்டினுடைய தலைநகரை மிகப்பெரிய திடீர் தாக்குதல் நடத்தி மன்னனை சிறைபிடித்து அதற்கு பிறகு வழியிலிருந்த தேசங்கள்லாம் போய் கடாரத்தி என்று பிடிக்கிறார்கள். இதுல இந்த வகையில் பிடிக்கப்பட்ட படை வென்ற முக்கியமான இடங்கள் என்ன, அயல்மண்ணில ஸ்ரீ விஜயம் என்கிற சுமத்ரா, தலை தக்கோலம் என்று பெயர் சொல்கிற தக்குவபா, மாப்பாளம் என்கிற மலேயாவினுடைய ஒரு பகுதி, இளங்காசோகம் என்று சொல்லக்கூடிய மலேயாவின் கீழ்பகுதி, மானக்கவரம் என்கிற நிக்கோபார் தீவுகள், மலையூர் என்கிற சுமத்ராவின் ஒரு பகுதி, லமோரி தேசம் என்கிற மலேயாவின் வடபகுதி, மாயுரடிங்கம் என்கிற மலாய்தீவினுடைய ஒரு பகுதி, மண்ணை என்கிற பனி என்கிற சுமத்ராதீவின் கீழ்ப்பகுதி, மாதமாலிங்கம் என்கிற மலேயாவின் தெமிலிங் ஆறு கடலில் கலக்கும் இடம், இந்த இடங்களையெல்லாம் வென்றது சோழர் படை என்று வரலாறுகள் குறிப்பிடுறது. இந்த மெய்கீர்த்தியில சொல்லப்படுகிற இந்த இடத்தை வந்து ஆய்வாளர்கள் பின்னாடி சோழன் அங்கே கடார பகுதியில அங்கே ஒரு கல்வெட்டையும் நிறுவி பெகு என்கிற இடத்திலே ஒரு சாசனம் எழுதி அந்த சாசனத்திலே ஒரு கல்வெட்டு வெட்டி வைத்திருப்பதையும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதன் பிறகு கடாரம் கொண்டான் என்கிற பட்டத்தை மகிழ்வோடு, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்கிற இரண்டு பட்டங்களைத்தான் ராஜேந்திரன் மிக பெருமைக்குரிய பட்டங்களாக ஏற்றுக்கொள்கிறான். இது 1025 நடந்தது. இந்த கடார படைகளுக்கு காரணம் என்பதை வரலாற்று அறிஞர்களும் நாம வரலாற்றை ஆர்வலராக இருப்பவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே நாகப்பட்டினத்திலே பௌத்த விகாரை கடார மன்னர்கள், அதாவது சங்கிராம விஜயோத்தங்க வர்மன் என்கிற வர்மன் தான் அந்த ஸ்ரீவிஜய நாட்டினுடைய மன்னன். அது ஸ்ரீவிஜயா வந்து ஒரு சாதாரண நாடு இல்லை, அது ஒரு மிகப்பெரிய வலிமையான நாடு. அன்றைக்கு மலேசிய தீபகற்பம் முழுவதையும் ஜாவா சுமத்திரையிலே ஆண்ட ஒரு பெரும் நாடு, ஒரு வலிமையான நாடு. அதனால அது சாதாரண போர் அல்ல. அப்ப இது வேணும், இது போர் வருவதற்கு காரணம் என்ன? நீண்ட காலமாக நல்ல வணிக தொடர்புகள் இருந்திருக்கின்றன. போர் ஒரு காரணம் என்ன என்கிற பொழுது சதாசிவ பண்டாரத்தான் நீலகண்ட சாத்தியார்கள் முதல்ல சொல்லும் போது, மாமன்னன் ராஜேந்திரன் தன்னுடைய வெற்றி பெருமையையும் போர் வெறியினையும் வலிமையும் உலகுக்கு பறைசாற்றுவதற்காக நடந்த போர் என்று ஒரு சாராரும், வயல் நாட்டினுடைய செல்வங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் படையினுடைய வலிமையோடு என்று இன்னொரு சாராரும், மிக முக்கியமாக வணிக அரசியல் வணிக போர் என்று சமீபத்திய ஆய்வுகளில் மிக தெளிவாக கூறுகிறார்கள். இதுல சமீபத்தில் 2009 வாக்கில் என்று எண்ணுகிறேன், 2019 வாக்கில் தென்கிழக்கு ஆசிய ஆய்வுக் கழகம் என்று சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு ஆய்வுக் கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூல் தொகுப்பு. அது நாகப்பட்டினத்திலிருந்து சொர்ண தீபம் வரை சோழர்களுடைய கடல் படையெடுப்புகள் என்கிற ஒரு நூல். அதுல வந்து நொபுரு கரிஷிமா இன்னும் பல அறிஞர்களுடைய கட்டுரைகளும் வலுவாக வருகிறது. அதுல அந்த கடார படையெடுப்பினுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது இதுல மற்ற நோக்கங்களையும் சொல்லிவிட்டு வணிக நோக்கம் என்பது என்ன வணிக நோக்கம்னா, இதுதான் வந்து உலக வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கிபி 1000 என்கிற அந்த 10ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே உலகத்திலே வலிமையான வணிகம் நடந்து கொண்டிருந்தது. மேலை தேசம் அரபு, எகிப்து, கிரேக்க, ரோமானிய நாடுகளுக்கும், கிழையில இருக்கிற சீன தேசத்திற்கும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மிகப்பெரிய வாணிபம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதில் இந்தியா மிகப்பெரிய அங்கம் வகித்தது. இதுல பட்டுப்பாதை என்கிற இமயமலைக்கு வடக்கே செல்கிற தரை வழிப்பாதை ஒரு பட்டுப்பாதையாகவும், செங்கடலில் இருந்து அரபிக்கடல், இந்து மாக்கடல் வழியாக கடல் வழியாக சீன தேசம் செல்லுகிற இன்னொரு பெரும்பாதையும் மிக முக்கியமான வணிக பாதையாக இருக்கின்றன. இதுல ஃபாத்திமிட் அரசு என்கிற எகிப்திய அரசு தான் அன்றைக்கு மேலை பகுதியிலே எகிப்து பகுதியினுடைய மிக பெரும் வலிமை வாய்ந்த பேரரசாக ஃபாத்திமிட் என்கிற அரசு. சீன நாட்டிலே சாங் டினாஸ்டி, SONG, சாங் டினாஸ்டி என்று சொல்கிற சாங் பேரரசு. இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே சோழ பேரரசு. இது ஒரு பெரிய, இந்த அரபிக்கடலை கடந்து வருகிற பொழுது தென்னிந்தியாவை இந்து மாக்கடலை
முழுமையாக சோழர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததன் காரணமாக வணிகத்தில் சோழர் பலம்பருந்தியவர்களாக இருந்தார்கள். இதுல எங்கே பிரச்சனை வருகிறது என்று ஆய்வாளர் சொன்னார்னா, இந்த சோழ நாட்டிலிருந்து மீண்டும் கிழக்கே கப்பல்கள் செல்லுகிற பொழுது, குறிப்பாக வணிக கப்பல்கள் செல்லுகிற பொழுது, ஸ்ரீவிஜய நாடு சுமத்ரா அல்லது மலாக்கா நீரிணை என்ற பகுதியாக செல்ல வேண்டும். அப்பதான் சைனாவுக்கு போக முடியும். அங்க அவர்கள் மிக அதிகமாக வரி விதித்தார்கள், வரி கொடுக்காத கப்பல்களை சூறையாடினார்கள். இதுல குறிப்பாக வணிகர்கள் பாதிக்கப்பட்டார்கள். சோழ நாட்டு 1500 மணிக்கிராம் போன்ற வணிகர்கள், அதற்கு முன்பாகவே கடாரத்தில வணிகர் பணம்பிக்க கடாரங்காயின்னு சொல்லுவோம், நிறைய பேர் தெரியும் கடாரத்தில இருந்து கடாநாரத்தன் சொல்லுவோம். இந்த தொடர்புகள்லாம் கடாரத்திலிருந்து இரும்புகள் வந்ததெல்லாம் பழைய வரலாற்ற இருக்குது. பூம்புகார் காலத்திலேயே கடாரத்தில் இருந்த காழகத்தில் இருந்த பொருள்கள் பூம்புகார் துறைமுகத்தில் இருந்துதான் பழங்கால சங்ககால சோழர்கள் வரலாறு சொல்லுது. அவ்வளவு இதா இருந்த இடம். அப்ப அந்த கடாரம் ஒரு முக்கிய பகுதியை ஏன் இருந்ததுன்னா, தரை வழியாக இந்த மலாக்கா ஜலசந்தி வழியா சுத்தி போறதை விட ஒரு 1000 கிலோமீட்டர் சுருக்கமா போகணும்னா கடாரத்துல சரக்கு இறக்கிட்டு அங்கிருந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் தரை வழியாக போய் மீண்டும் கடல்ல போய் சீனாவுக்கு போவதற்கு அது ஒரு முக்கியமாக கிரா இஸ்துமஸ் என்று சொல்லுவார். கிரா பூமி சந்தி, பூச்சந்தி என்று சொல்கிறார் அந்த இடத்துல. அப்படி ஒரு வாணிகம் இருந்ததுனால கடாரம் முக்கியத்துவம் பெற்றது. அதனால்தான் சோழர் படை கடாரம் வரை சென்று இருந்தது. இதுல சமீபத்துல ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இன்டர்நெட்ல ஒரு செய்தியை பார்த்தேன். இந்த கடாரம் கோட்டையை சோழப்படை தாக்குவதை ஒரு பெயிண்டிங், அது தாய்லாந்து நகரத்திலே ஒரு மியூசியத்துல இருக்கிற சொல்கிறார்கள். அதுல என்ன போட்டிருக்கிறான், தி பீம்சேனா ஆர்மி சீஜிங் கடா போர்ட் என்று கீழே போட்டு, எரிகணைகள் தீப்பந்தங்களை வைத்து எடிகளை வைத்து ஏறுவதும் அம்பு எடுத்து கோட்டையை தகர்க்கிறார்கள் சோழப்படை வீரர்கள். அது ஒரு அபூர்வமான அந்த பெயிண்டிங்கை நான் பார்த்தேன். அதுல பீம்சேனா அப்படின்னு சொல்லும்போதுதான் நாம இப்ப இந்த நால்மடி வீமன் என்று சொன்னோம் இல்லைங்களா, கங்கை படையெடுப்புக்கு கிடைத்த தலைவனுக்கு ஒரு பெயர் நால்மடி வீமன் என்று இருக்கிறது. இந்த படைகள்ல இப்ப நால்மடி வீமன் என்ற பெயர் பெற்ற ஒரு தலைவன் வந்தான். சோ அதே அந்த தலைவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பெயிண்டிங்ல போட்டிருக்கிறது இந்த பீம்சேனா ஆர்மி ஆஃப் சோழாஸ் என்று இருக்கிறது. அப்ப ஒரு இளவரசனும் தந்திருக்கிறான் பீம்சேனா ஆர்மி என்று சொல்லுகிறது. சோ அதை பற்றி ஆய்வாளர்கள் தான் முக்கியங்கிறது. இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தகுந்த ஆக இந்த வணிக காரணத்திற்கு பிறகு ஐயா வணக்கம் ஐயா, இந்த செய்தியோட நிறை செய்துட்டு நம்ம கலந்து ஆய்வுல கலந்துரையாடல கேட்டுக்கலாங்க ஐயா. இந்த செய்தியோட நிறை சரிங்க, இந்த செய்தியோட நிறை செய்யுங்க. அடுத்து நண்பர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற போது நீங்க செய்திகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது இதை சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். ஆக இந்த வணிகக்காரங்களுக்காக நம்முடைய வணிகர்கள் வாணிகம் செய்வதை பெருமைப்படுத்துவதற்காக இந்த போர் நடத்திய பிறகு அதற்கு பிறகு ஸ்ரீவிஜயம் அடங்கி இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், ராஜேந்திர சோழன் ரெண்டு நாடுகளை அவன் தன்வசம் வைத்துக் கொள்ளவில்லை, மீண்டும் அந்தந்த அரசர்களை ஒப்படைத்து விட்டான். ஆகவே நாடு பிடிக்கும் ஆசை என்பது இல்லை, ஒரு பிரச்சனையை தீர்வதற்காக என்று அதற்கு பிறகு சுமூகமாக வணிகம் நடைபெற்றதாகவும், வணிக காரணங்கள் முக்கியம், சீன அரசிடம் தமிழ்நாட்டை பற்றி குறைவாக இது எங்களுக்கு கட்டுப்பட்ட நாடு என்று ஸ்ரீவிஜயர்கள் சீன அரசிடம் சொல்லியதாக ஒரு செய்தியும் சோழர்களை கோபப்படுத்தியது என்று இந்த வரலாறு சொல்லுங்க. ஆக இந்த ரெண்டும் தமிழக வரலாற்றில் தமிழனுடைய பெருமையை உலக அரங்கிலே பெருமைப்படுத்தத்தக்க இந்த கடாரம் கொண்ட செய்தி ஒவ்வொரு தமிழன் மனதிலும் பெருமை ஊட்டத்தக்கது. வரலாற்றின் முக்கியத்துவம், அதாவது தமிழர்கள் வரலாறு படைத்தவர்கள், ஆனால் இந்த வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள இயலாத ஒரு நிலைக்கு கொண்டு தரப்பட்டவர்கள். ஆகவே இது சம்பந்தமாக நான் அதாவது ஒரு ஆர்வலன் என்கின்ற வகையில் சில செய்தி சொன்னேன், இல்லைன்னா சோழர்கள் செய்தி என்பது அது மலை போல செய்திகள். ஆகவே நண்பர்கள் கலந்துரையாடலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க சுடங்குற பொழுதே வந்து நான் வரலாற்று மாணவன் அல்ல, வரலாற்று ஆய்வாளனும் அல்ல, ஒரு பார்வையாளனாக ஒரு ஆர்வலனாக இந்த செய்திகளை எல்லாம் திரட்டி ஒரு தனி ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் திரட்டி இருக்கிற செய்திகளை மிகப்பெரிய ஒரு ஆய்வுரையாக அமைந்தது என்பதுதான் உண்மை. மகா அலெக்சாண்டருக்கு நிகரானவன் நம்முடைய ராஜேந்திர சோழன் என்பதையும், அவன் முதல் நம்முடைய கிழக்காசிய நாடு முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து சோழ கடற்கரை முழுவதும் புலிக்கொடி பறந்ததையும், அந்த வங்கக்கடல் முழுமைக்குமான கிழக்கு திசை முழுவதும் சோழன் ஏரி என்று அழைக்கப்பட்டதையும்,
ஒரு நெடிய புள்ளி உரங்களோடும் மிக நுட்பமான செய்திகளோடும் குறிப்பிட்டீர்கள். மதுராந்தகன் என்கிறதுதான் அவருடைய இயற்பெயர் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோம். ஆனால் இன்று அது மீண்டும் ஒரு முறை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்தது. மதுரா ஆந்தகன் என்பது மதுரைக்கு அந்தகன், யமன் பாண்டியனுக்கு யமன் என்கிற பொருளில் தான் அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற மதுராந்தகம் ஏறி இதெல்லாம் செய்யப்பட்டது. மிக நுட்பமாகவும் சுருக்கமாகவும் ஒரு விரிவான ஒரு சோழர் பரம்பரையினுடைய வரலாற்றினை மிக நுணுக்கமாக நீங்கள் தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அவைக்கு மேலும் இது சிறப்பு சேர்த்திருக்கிறது என்ற அவையில் உங்களுடைய உரைக்கு நன்றிகளை தெரிவித்து இங்கே கை உயர்த்திருக்கிற தோழர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். முதலில் வாமுசே திருவள்ளுவர் ஐயா பேசுங்கய்யா. வாமுசே திருவள்ளுவர் ஐயா பேசுங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குங்க ஐயா. ஒரு இந்திய பணி ஆட்சியில இருந்து பல பொறுப்புகள் இருந்த ஒரு ஆட்சியாளர் வந்து ராஜேந்திர சோழன் தானே, இப்ப நீங்க எல்லாம் தான் ஆட்சியாளர்கள். ரொம்ப பெருமையோட நீங்க பதிவு பண்ண வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஏன்னா நாங்க பன்னாட்டு தமிழன் சார்பா 6ஆம் உலக தமிழர் மாநாடு மலேசியாவில் நடத்தணும். இப்ப இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை கூட்டிட்டு போனோம். 150 பேரை 100 பேரை நாங்க வந்து பினாங்கு, கெடா, ஈப்போ மூணு பகுதியிலும் போய் மாநாடு நடத்தணும். இங்க இருக்க அறிஞர்கள் எல்லாம் கூட்டி போகும்போது உண்மையிலேயே வந்து இந்த கெடாங்கிறது வந்து நம்ம கடாரம். அங்க வந்து அந்த கோயில் வந்து நம்மளுடைய அந்த கோயில் அமைப்பு அப்படியே இருக்கு அங்க. ஆனா என்ன ஒரு ரொம்ப ரொம்ப வேதனைக்குரியதுன்னா சோழனுடைய ஒரு பதிவு கூட அங்க இல்ல. அங்க போட்டிருக்கான் இந்து டெம்பிள்னு போட்டிருக்கான். நான் இங்க இருக்கிற நம்ம தமிழர்கள்லாம் சொன்னேன், ஏன்பா சோழனுடைய பதிவு வேண்டாமா, இதுதான் தமிழர்கள் நிலைங்கயா. இன்னைக்கு உங்களை மாதிரி ஆட்சியாளர் மாதிரி ஒரு பெரிய ஆளுமையான ஒரு பெருமக்கள் இதை நீங்க பதிவு பண்ணும்போது இது மேலும் ராஜேந்திர சோழனுக்கு செய்யற ஒரு நன்றி. உண்மையிலேயே வந்து அந்த அங்க அரிசி என்பதே அங்க கிடையாது. இவங்கதான் போய் அரிசியையும் இப்ப அந்த கெடா மாநிலத்தையே அறிமுகப்படுத்திருக்காங்க. அதனால இந்த உங்க பதிவு வந்து ஒரு ஆய்வாளருக்கும் ஒரு அறிஞர்களுக்கும் ஒரு மேம்பட்ட மிகச்சிறந்த பதிவுங்க. உங்க பேருள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த தங்களுடைய ஆர்வம் வந்து ரொம்ப ஆர்வமும் தங்களுடைய பங்களிப்பும் மிகுந்த மகிழ்ச்சியுடையதா இருக்கு பகிர்ந்து கொள்ளதுல. இதுல என்ன பாத்தீங்கன்னா கம்பன் சொல்லும் பொழுது காவிரி நாடுன்னு கடனி நாடுன்னு சொல்லுவான். அதாவது கோசல நாட்டை சொல்லும் போது கூட காவிரி தான் அவன் மனசுல. நம்ம அந்த கெடாவை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் சீமை மாதிரியே காவிரி நாடு மாதிரியே இருக்கும். ரெண்டு பக்கமும் அதுல நேரா பார்க்கும் போது ரெண்டு பக்கமும் வயல்கள் சூழ்ந்த பகுதி, வழி நெடுகம் மலையா இருக்கும். அந்த பகுதி மட்டும் அவ்வளவு அழகா ஒரு காவிரி நாடு போற உணர்வை பெற்றோம். அந்த செய்தி நீங்க சொன்னது மகிழ்ச்சி. இதுல ஒரே ஒரு செய்தி சந்திரமூர்த்தின்னு அவரை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். நம்ம நம்ம புண்ணியமூர்த்தின்னு செம்மொழி வாரியத்துல இருக்காரு. ஆமா நல்ல ஆய்வாளர்கள் அவங்கெல்லாம் நல்ல ஆய்வாளர்கள். சொல்லுங்க. அதாவது இதுல சொல்லும் போது ஒரு செய்தியை நான் என்ன பண்றேன், அதாவது நமக்கு வந்து நம்முடைய அருமையே தெரியலன்னு சொன்ன கூட தெரிஞ்ச அருமையை பாராட்ட கூட நம்மால் இயலவில்லை என்பதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இவ்வளவு ஒரு மாபெரிய வீரன் தமிழ்நாட்டினுடைய பெருமையை உலக எடுத்து சொன்ன அந்த ராஜேந்திரனுடைய 1000வது முடிச்சூட்டு விழாவை நடத்துவதற்கு ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தினுடைய எந்த அளவுக்கு ஒரு பெரிய முயற்சி இல்லாமல் மண்ணின் மைந்தராகிய பொறியாளர் கோமகன் என்கிறவர் அந்த ஊர் மக்களை திரட்டி ஒரு மக்கள் குழு அமைத்து மிகப்பெரிய ஒரு விழாவாக மக்கள் விழாவாக 2014 நடத்தினாரு. நாங்களும் சேர்ந்து அந்த விழாவில கலந்து கொள்ளுகிற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. அதாவது இதெல்லாம் அரசு தவற விடுகிறது அல்லது சில சகுனங்கள் அப்படி இப்படி சொல்லிட்டு இத முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடுறது அந்த குறையை தீர்த்து வைத்தவர் கோமகன் நான் இப்ப குறிப்பிட்டாக வேண்டும். கோமகனும் அவரது குழுவினர் பொறியாளர் அவர் பொதுப்பணித்துறையில பொறியாளர் சமீபத்துல ஓய்வு பெற்றவர் கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய மண்ணின் மைந்தர் அவருக்கு இந்த நேரத்துல நாம பாராட்ட வேண்டும். மற்ற நண்பர்கள் கேளு மகிழ்ச்சிங்க. அரசு தவறியதை கோமகன் அரசனுடைய மகன் தான் அவரு கோமகன் செய்து அந்த விழாவினை சிறப்பித்ததை சொன்னீர்கள், மகிழ்ச்சி. அடுத்தது ஐயா பீட்டர் ராஜன் அவர்கள் தங்களுடைய வினாவை எழுப்புங்கய்யா. பீட்டர் ராஜன் ஐயா வணக்கம். வணக்கம். சிறப்பான உரையாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன ஐயம் சொல்லுங்க. கடாரம் வரைக்கும் போனவருக்கு ஏன் நம்ம கங்கை கொண்டதை மட்டுமே நம்ம பெருசா எடுத்துருவோம், கங்கை நீர் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது,
கங்கை கொண்ட சோழபுரத்தை நிர்மாணிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? ஏன் கங்கை இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது கடாரத்தை விட? அதாவது சரி, உங்களுடைய கேள்வி வந்து நியாயமான கேள்வி. அதாவது இதுல வந்து என்னன்னா, நான் அதாவது உங்களை போன்ற வரலாற்று ஆசிரியர்களுடைய படித்ததிலிருந்து நான் புரிந்து கொண்டதை சொல்றேன். அதாவது இது சரியான பதிலா இருக்கணும். என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்திலே அன்று கங்கை மிகப்பெரிய புனிதமாக உருவாக்கப்பட்டது. இது வந்து நம்ம வைதிகத்தை சொல்வதா எப்படின்றதில்ல, ஏன்னா அன்னைக்கு நம்ம நாமளே மனுநீதி சோழன்னு தானே ஒத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த கங்கை என்பது இந்திய துணைக்கண்டத்திலே புனிதமாக கொள்ளப்பட்டது. ஆகவே ராஜேந்திர சோழன், இதுல என்னன்னா, நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா, நான் பயிற்சி துணை ஆட்சியராகவும் பல பணிகளும் தஞ்சாவூர் மாவட்டத்துல பணியாற்றி இருக்கிறேன். நிறைய ஆறுகள் போவதனால பெரும் படைகளை திடீரென நடத்தி கொண்டு போவது சிரமமாக இருந்தது என்று சில ஆய்வாளர்கள் ஒரு காரணமா சொல்றாங்க. நீங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னாலே பழைய காவேரி, கொள்ளிடம், குடமுருட்டி, இப்படி வரிசையா ஆறுகள் அங்கங்க தாண்டிட்டு வரும்போது பெரும் படையை திடீரென நடத்தி போவதும், வடபுலத்துல இருந்து திடீர்னு ஒரு தாக்குதல் இருக்குன்னா, இது கங்கை கொண்ட சோழபுரம், இது ஒரு மிக பாதுகாப்பானதாக இருக்கலாம் என்று சோழன் கருதி இருக்கலாம். அதற்கு முன்பு, அதாவது பூம்புகார் தலைநகரமா இருந்த ஒரு சங்ககாலம், உறையூர் இருந்தது ஒரு சங்ககாலம், குடந்தை அருகில இருந்தது ஒரு காலம், குடந்தையில என்ன அந்த சோழன் மாளிகை என்ற அந்த அரண்மனை இருந்த இடங்கள், இதெல்லாம் பார்க்கிற பொழுது படைகளை நிறுத்துவதற்கும் படைகளை ஒரு குறைந்த காலத்திலே வேகமாக கொண்டு செல்வதற்கும் தென்புலத்தை விட வடபுலத்திலே அதிக பகை வலிமையான வேலைகள் செய்ய வேண்டும் என்று ராஜேந்திரன் எண்ணி இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதை அடுத்தாற் போல ராஜராஜன் சோழர் வரலாறுல தனக்கென்று ஒரு பெரிய தலைநகரத்து தஞ்சாவூரையும் ஒரு கொண்டு தஞ்சை பெரிய கோயில கட்டினா, நாம காலத்திலும் தந்தையை மிஞ்ச வேண்டும், தந்தையை மிஞ்சிய தனையனாக வர வேண்டும் என்று ராஜேந்திரன் கருதி இருக்கலாம். அதனால புதிய தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழன் என்று தன் பெயரிலும், வழக்கமாக கங்கை வரை செல்லுகிற முற்கால சோழர்கள் இருந்திருக்கிறார்களே, நம்ம புதிதாக வலிமையை காட்ட வேண்டும் என்று கடல் கடந்து கடாரம் சென்றிருக்கலாம். இதுல வந்து ஏன் கடாரத்தை பற்றி நம்ம அதிகமாக தெரியல என்பது நம்முடைய குறையை தவிர சோழர்களுடைய இல்ல, நாம வந்து நம்ம தலைமுறைக்கு எடுத்து சொல்ல தவறிட்டோம். இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இந்த பயணத்தை பற்றிய இந்த தெற்காசிய குறிப்புல ஒரு குறிப்பு, சீன குறிப்பு வருது. அதுல இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, 1800 வாக்குல முதன் முதல்ல அந்த கல்வெட்டுகளை ஆய்வு செய்தப்ப, இந்த கடாரம்ன்றதும் எங்க இருந்திருந்து சில கடாரம் கொண்டாங்கிறத இங்க இருந்து கண்டுபிடிக்க முடியாம, ஒரு இங்கிலீஷ் ஆய்வாளர் இது ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு சிற்றரசு பகுதி என்று குறிச்சிருக்கிறார். அதற்கு 10 வருஷம் கழிச்சு அடுத்த இன்னொரு கல்வெட்டு ஆய்வாளர் வந்து அந்த தவறு திருத்தி இது கடாரம் என்பது சொல்லி, அதற்கு பிறகு இந்த கடாரம் அப்புறம் அடையாளம் காணப்பட்டு எழுதப்பட்டது. நீங்க ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 1000 ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்ம மக்களுக்கே தெரியாத அளவுக்கு காலத்திலே மறைந்திருக்கு. அந்த அளவுக்கு நம்ம தமிழ் மக்கள் வரலாற்றை மறந்தவர்களாக, வரலாற்று முக்கியத்துவம் தெரியாதவர்களாக இருந்து விட்டோம் என்ற ஒரு செய்தியும். இதுல என்ன ஒன்று குறிப்பிட வேண்டும் என்றால், இந்த தலைநகரம் கங்கை கொண்ட சோழபுரம் மற்ற ஊர்களில் நிறைய பேர் மாறிவிட்டால் கூட, இன்று கூட அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஒரு சிறிய கிராமமாக இருப்பதனால அந்த பழைய தடங்கள் அழியாமல் அதை சுற்றியுள்ள ஊர்களில் இன்னும் அந்த போர் வலிமையை தாங்கிய பெயர்கள், உட்கோட்டை, ஆயுதக்களம், மெய்க்காவல்புத்தூர், மாளிகை மேடு, மண்மலை, மண்மலைங்கிறது மலை அரண் படை வீடு, அடுத்தது படைநிலை, படைநிலைங்கிறது அந்த நிலைப்படைகள், ஸ்டாண்டிங் ஆர்மி, குண்டவெளின்னு ஒரு ஊர் சொல்லுவாங்க, அது குண்டர்வெளி, மல்யுத்த வீரர்கள் தங்கி இருந்த இடம், வீர சோழபுரம், குலோத்துக சோழன், மீன் சுருட்டி. மீன் சுருட்டி என்பது பாண்டியனுடைய மீன் கொடியை வலிமையால் சுருட்டிய சோழர்களை குறிப்பது மீன் சுருட்டி. இந்த ஊர்கள்லாம் இன்னமும் அந்த நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்ற என்பதும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மகிழ்ச்சியா, நீங்க தொடங்கின போதே சொன்னீங்க, தமிழர்கள் வரலாறு மட்டுமல்ல சோழர்கள் வரலாறும் மறுக்கப்பட்டது, சுருக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில இன்னொரு கூடுதல் செய்தி, இந்த தமிழ் இனம் உட்பகையால அழிந்து போன இனம். அதனால் பல வரலாற்று செய்திகளை திரித்தும் மறுத்தும் சுருக்கியும் சொல்கிற தொடர் நிகழ்வு நடந்து கொண்டிருந்தாலும், நாம் நம் அறிவால் அதை மீட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா உங்க கேள்வியை கேளுங்கம்மா. ராஜேஸ்வரி அம்மா சுருக்கமா ஒரு கேள்வி கேட்கணுமா? இல்லையா, ராஜேஸ்வரியா கைத்துக்குள். சரி, குடியாத்தம் குமணன் ஐயா பேசுங்க. குடியாத்தம் குமணன் ஐயா வாழ்த்துக்கள்.
வரலாற்று உணர்விலே ஈடுபாட்டுடன் தோய்ந்து சோழ வரலாற்றை அருமையாக ஆய்ந்து தமிழரின் புகழை விரிவாக வேய்ந்து பரவலாக தந்தீர்கள் வரலாற்றில் பாய்ந்து. வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி ஐயா, நாணயங்கள் அது புழக்கத்துல இருந்ததா இல்ல ஒரு மதிப்புக்காக அது பயன்படுத்தப்பட்டதுங்களா? வெறும் நாணயங்கள் புழக்கத்திலே இருந்தனவா? புழக்கத்தில் இருந்தன, நிச்சயமாக இருந்தன. நீங்க தஞ்சாவூர்ல அளக்குடி ஆறுமுக சீதாராமன் என்கிற நாணயவியல் அறிஞர் தமிழ்நாட்டுல சங்ககால நாணயங்கள்ல இருந்து சமீபத்திய ஆங்கிலேயர் நாணயம் வரையில அவர் தன் முயற்சியால சேகரித்து மிகப்பெரிய ஆய்வு செய்து வருகிறார், மிகப்பெரிய நூல் வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து இந்த முத்திரைகள் சோழர்களுடைய நாணயங்கள், அதுல குறிப்பா என்ன சொல்ல, அந்த நாணயத்துல அந்த நம்ம எசாலம் செப்பேடு, நம்ம அடுத்தது வந்து திருவேலங்காடு செப்பேடு இருக்கக்கூடிய அந்த முத்திரைகள்ல கங்கை இதுல கடாரத்துல இருந்து கொண்டு வந்த அந்த தோரண வாயில், அது நமக்கு இன்னைக்கு கிடைக்கல. அந்த தோரண வாயிலுடைய சிம்பல் அந்த நாணயத்திலே முத்திரையில இருக்கு. அதே போல அந்த பொன்மணிகள் பொறிக்கப்பட்ட அந்த கதவமும் கங்கை நீர் கொண்டு வந்ததுக்கு அடையாளமா சங்கில நீர் இருக்கிறது என்று ஆய்வாளர் குண்டுவாயில் அது தெரிவித்து அந்த முத்திரையும் போட்டிருக்கிறாரு, அந்த காசுகளையும் வெளியிட்டு இருக்காரு. ஆகவே அந்த நாணயங்கள் நடப்பில் இருந்தன. ஏனென்றால் தென்னிந்தியா முழுமையும் ஆண்ட ஒரு பேரரசு நாணயம் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நாணயத்தை வச்சு ஆட்சி பண்ணாங்க. அதற்கான சான்றுகள் என்ன இருக்கு? நன்றி, நன்றி ஐயா, நன்றி. மகிழ்ச்சிங்க. அடுத்து வருகிற தோழர்கள், சுருக்கமாக ஒரு கேள்வியை கேட்டால் இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற அடிப்படையில அடுத்ததாக சிங்கப்பூர் செல்வராஜ், சீர்காழி செல்வராஜ் சிங்கப்பூர்ல இருந்து கேளுங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது திருநெல்வேலி ஆட்சியாளராக இருந்த பொழுது ஐஎன்எஸ் கட்டபொம்மன் முன்னில் நானும் அப்பொழுது பணியாற்றினேன் என்பது ஒரு செய்தி. அங்குள்ள செய்திகளில் அங்குள்ள செய்திகளில் உங்களை பற்றி அடிக்கடி தாங்கி வரும் செய்திகளில். அப்பொழுது இந்த மனிதர் நேரடியாக பார்த்து இந்த கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு 1000வது பர்த்டே செலிப்ரேஷன் வந்து நேவியில கொண்டாடினாங்க பாம்பேல. இது ஒரு செய்தி ராஜேந்திர சோழன் பற்றி. அடுத்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துல உங்களுடைய உரையை நான் கேட்டிருக்கேன். அதே சிங்கப்பூர்ல நான் தற்போது சிங்கப்பூர்ல இருக்கேன். சிங்கப்பூர்ல இதே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி மிக அருமையா அந்த ராஜேந்திர சோழன் பத்தி மிக விளக்கமாக சொன்னீங்க. இது மிக பெரிய ஒரு அற்புதம் எங்களுக்கு. இதை விட என்னன்னா, நாடுகளின் பழைய பெயர்களான்னு குறிப்பிட்டீங்கல்ல, மிக மிக அருமையா. நீங்க உங்களுக்கு இந்த சேகரிப்பு வந்து எப்படி உங்களுக்கு வந்தது? நீங்க ஆட்சி பணியில இருந்தது வந்து ரொம்ப ஆட்சி பணியாளர்கள் வந்து ரொம்ப வந்து அதிகமான சுமையோட இருப்பாங்க. ஆனா இலக்கிய பணியில இப்படி உங்களுக்கு தீவிரம் காட்டி எதை வந்து எப்படி வந்து அந்த உந்தம் உங்களுக்கு கிடைச்சதுயா? அதாவது வந்து நான் துணை ஆட்சியராக 1985 முதன் முதல்ல நான் பயிற்சி பெற்ற இடம் தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டம். இன்னைக்கு இருக்கிற அந்த 3 மாவட்டம் தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 மாவட்டம் சேர்ந்த பகுதி, மயிலாடுதுறை சேர்ந்த 4 வச்சுங்களேன், அந்த காவேரி டெல்டா முழுக்கிறது பகுதியில பயிற்சி. அப்ப டிஆர் ராமசாமி கலெக்டரா இருந்தாரு. அப்ப அந்த காவிரி நதி உள்ள பகுதிகளினுடைய பெருமைகளை எல்லாம் அப்ப வந்து படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், கெமிஸ்ட்ரி படித்தேன், அப்புறம் லா படித்தேன், மேனேஜ்மெண்ட் படித்தேன், தமிழ் இலக்கியம் அஞ்சல் வழியில் படித்தேன். ஆனால் இந்த வரலாறுகள் பண்ணது ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அங்கே போகும்போது அப்ப சரஸ்வதி மகால்ல குடவாயல் பாலசுப்ரமணியம் பணியாற்றி கொண்டிருந்தார். அவருடைய நட்பு கிடைத்தது. தமிழ் பல்கலைக்கழகத்தில் அவை நடராஜன் போன்ற பெரியவர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கள கூட நம்ம அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த தொடர்பு வந்து இந்த வரலாற்றை படிக்கிறதுக்கு. அப்புறம் 2வது முறையாக எனக்கு ஒரு அரிய வாய்ப்பு, அந்த 8வது உலக தமிழ் மாநாடு நடத்துகிற பொறுப்புல நான் அப்ப மாவட்ட வருவாய் அதிகாரியாக முழு பொறுப்பு இருந்தேன். கலெக்டர் வெங்கடாச்சலம் தான் இருந்தாரு. அப்ப வந்து நான் என்ன பண்ண, இந்த ஆய்வுகள் சம்பந்தமான பகுதிகள் எல்லாம் சென்று பார்க்கிற வாய்ப்பும், அந்த நான் பணியாற்றிய காலத்துல குடவாயில் பாலசுப்ரமணியனோடு தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அத்தனை முக்கியமான இடங்கள்ல அவர் எனக்கு அழைச்சி காட்டிட்டு போய் சிற்பக்கலைகள் வரலாறுகள் எல்லாத்தையும் வந்து விளக்குவார். அந்த ஒரு அவருடைய நட்பின் மூலமாக அளக்குடி சீதாராமன் போன்றவர்களை பார்க்கறது நாணயவியல்காரர் நட்பும் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு இந்த இயல்பு ஆர்வம் ஏற்பட்டதுனால நம்முடைய வழக்கமான கோப்புகளுக்கு மத்தியில இதையும் கொஞ்சம் வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக ராஜேஸ்வரி அம்மா, நீங்க கை வச்சிருக்கீங்க, சுருக்கமா ஒரு கேள்வி கேளுங்கம்மா. ராஜேஸ்வரி சார், ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நானும் ஒரு சரித்திர மாணவி தான். இந்த ராஜராஜ சோழன் காலத்துல வந்து தில்லையில போய் ஒரு ஏடு எடுத்துட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு இது இருக்கு. அந்த நாளூரோட இதை கொண்டு வந்து தில்லையில போய் அந்த அந்த திருவாசகம் அந்த போன்ற 4 இதையும் கொண்டு வந்தப்பெல்லாம் ஒரு செய்தி ஒண்ணு படிச்சேன்னு, அது வந்து ஆந்திரமான செய்தியா.
அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுதானே கொஞ்சம் எனக்கு எனக்கு கொஞ்சம் இவ்வளவுக்கு சொல்லுங்கய்யா ரொம்ப நன்றி. அதாவது இப்ப நான் அறிந்த வரையில அந்த தேவார பாடல்களை மீட்டெடுப்பதற்கு ராஜராஜன் எடுத்த அந்த பெருமுயற்சி என்பது பாடல்களின் வாயிலாகவும் ஆன்மீக பாடல்களின் வாயிலாகவும் அறியப்படுகின்றன. அந்த கல்வெட்டு செய்தியாக படித்ததுல எனக்கு நினைவில்லை, ஏன்னா அறிஞர் பெருமக்கள் தான் கேட்டோம். பட் ஆன்மீக பாடல்கள்ல அதற்கான சான்றுகள்ல பல இடங்கள்ல அத ராஜேந்திரன் அதை மூடி வைக்கப்பட்ட தேவார பாடல்களை மீட்டெடுத்து பெருமைப்படுத்தினான் என்பதும், தேவார ஓதுவார்கள் வந்து தேவாரத்தை வந்து ஒரு பரவலாக்குற முயற்சி எடுத்ததுல ராஜேந்திர சோழனுடைய முயற்சி பாராட்டத்தக்க வரலாறுகள் இருக்குது. தேவாரத்தை எல்லா இடத்தையும் பாடுவதற்கு அங்கங்கு ஓதுவார்களை நியமித்து ஒவ்வொரு ஆலயத்திலையும் தேவார ஓதுவார்கள் வந்து தேவாரத்தை பாடி பெருமைப்படுத்திய அந்த செய்தி வரலாறாக இருக்கிறது. இது மீட்டெடுத்தான் என்கிற செய்தி அது இலக்கியத்தில் வருகிறது. சிலர் அது புனைவாக இருக்கலாம் என்கிறார்கள், சிலர் அது வரலாறாகவும் ஏற்றுக்கிறாங்க. அதுல ஆணித்தரமான கருத்தை நம்ம சொல்ல முடியாது. எந்த வகையிலும் தேவாரத்தை ஒரு மீட்டெடுத்து மக்கள் மத்தியிலே பரவலாக எல்லா ஆலயங்களையும் ஓதுவதற்கு ஓதுவார்களை நியமித்த பணி சோழர்கள் காலத்துல பாராட்ட வேண்டிய பணியாக இருந்தது. மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக 24F60 ஆரம்பிக்கிற ஒரு மொபைல் பேர் இல்ல, நீங்க கேட்கலாம், கேள்வி கேட்கலாம், நீங்களே பேசலாம். 24F60 இருக்கீங்களா ஐயா? அடுத்து போகலாம் நினைக்கிறேங்க ஐயா. உங்க அன்மியூட். சரி, முயற்சி முருகேசன் ஐயா, முயற்சி முருகேசன் ஐயா பேசுங்க. ஐயா இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம். பல புரிதல்களை ஏற்படுத்தியது உங்களுடைய உரை. ஐயா சொன்ன உரக்க பேசுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. என்னுடைய கேள்வி, நம்ம இந்த காலத்து மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த ஆர்வம் இருக்கிற அளவுக்கு வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அல்லது வரலாறு சார்ந்த ஆர்வங்களை குறைவாக இருப்பதாக நான் கருதுகிறேன். மாணவர்கள் மத்தியில் வரலாற்றை போதிப்பதற்கு என்பதை விட வரலாறு பற்றிய தேடலை ஆர்வத்தை தூண்டுவதற்கு அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தால் தேவலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அது சார்ந்து ஏதேனும் ஆலோசனைகள் அரசுக்கு உண்டா? அதாவது இதுல வந்து நீங்க கேட்டிருக்க கேள்வி நல்லது. அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு வரலாறு குறித்த ஒரு ஆர்வம் குறைந்து வருகிறது என்பதில் இயல்பான காரணம் என்னவென்றா, இன்றைக்கே படிக்கிற இளைஞர்களும் பெற்றோர்களும் இந்த படிப்பு படிச்சா இந்த வேலை கிடைக்கும், அதுக்கு இன்ஜினியரிங் போகலாமா, மெடிசன் போகலாமா, அல்லது வேற டெக்னிக்கல் போகலாமான்றது தான் யோசிக்கிறாங்க. அது எதிலும் முடியாதவர்கள் அல்லது இயலாதவர்கள் அல்லது தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாக போறவங்க தான் மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு இயல்பான மக்களின் குறைபாடு, தவிர அரசு அதை போர்ஸ் பண்ணி பண்ண முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து, இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பாடத்திட்டத்துல இருக்கிற வரலாறு மட்டும் சொல்லிக் கொடுப்பவர்கள் தான் இருக்காங்க. உண்மையான ஆசிரியர்கள் என்பவங்க வகுப்பறைக்கு வெளியிலே தாங்கள் நிறைய பண்ணப்ப, நம்ம எல்லாம் வேற பிற துறையில இருந்து ஆர்வத்தின் காரணமா சிலது படிச்சு சொல்றோம், ஆனா இதையே தங்களுடைய கடமையாக பணியாற்றி ஊதியத்திற்காக செய்கிறவர்கள் வந்து பெரிய நிறைய பேர் பணியாற்றி இருக்காங்க. அவங்க வந்து இன்னமும் டபுளா அந்த வரலாறு என்பதும் வந்து ஒரு சயின்ஸ் மாதிரி, இதுவும் வரலாறு என்பதும் அறிவியல் பூர்வமான முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு மேனாட்டு அறிஞனுடைய ஒரு வரலாற்றினுடைய ஒரு கோட் படித்தேன். அவன் சொல்லும்போது என்ன சொல்றான், வரலாறு நமக்கு எதையும் போதிப்பதில்லை, வரலாறு நமக்கு எதையும் போதிப்பதில்லை, ஆனால் வரலாற்றின் படிப்பினைகளை உணர தவறுபவர்களை அது தண்டித்து விடுகிறது. ஹிஸ்டரி டீச்சர்ஸ் நத்திங், ஹிஸ்டரி டீச்சர்ஸ் நத்திங் பட் இட் பனிஷஸ் தோஸ் ஹூ ஃபெயில் டு லேர்ன் இட்ஸ் லெசன். இது வந்து ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியரும் ஒவ்வொரு மாணவனும் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை. இதை வச்சுக்கிட்டாங்கன்னா இன்றைக்கு வகுப்பறையிலே நாம் படிப்பது முழுமையான வரலாறு அல்ல. இது வந்து பாடத்திட்டத்தை சொல்லப்படுவது தான். வகுப்பறைக்கு வெளியிலே நூலகங்களிலே வெளியிலே ஏராளமாக கிடைக்கிற நூல்கள் இன்றைக்கு குவிந்து கிடக்கின்றன. அதை படிப்பதற்கு மாணவர்கள், அவங்க அறிவியல் மாணவராக இருக்கலாம், இன்ஜினியரிங் மாணவராக இருக்கலாம், மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இந்த வரலாற்றை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேறு எதுவும் தெரிஞ்சுக்கலாம், தன் சார்ந்த மண்ணினுடைய வரலாற்றையாவது தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதனாலதான் வந்து இது வந்து மாணவர்களும் அவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிற ஆசிரியர்களும் இருந்து
அரசு வந்து இந்த நூலகங்களை செம்மைப்படுத்துவது போன்ற முயற்சிகளை நம்ம எடுத்து பண்ணி ஆகணும். வரலாற்று ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, அவர் வகுப்பறைக்கு வெளியிலே, பாடத்திட்டங்களுக்கு வெளியிலே அவர்கள் படித்து அதையும் பாடத்தை நடத்துறதுக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டியது அரசுக்கு பொறுப்பு. மகிழ்ச்சிங்க. அடுத்தது பியூ புருஷ் இருக்கிறீங்க, இங்கிலீஷ்ல பேர் இருக்கு பியூ புருஷ், அவங்க கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்வி கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. இருக்கீங்களா? வணக்கம், நான் புருஷோத்தமன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம், பேசுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப சமீபத்துல வந்து சிங்கப்பூர்ல ஒரு ஒரு ஆய்வு கட்டுரை ஒண்ணு வெளியிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இந்த ஆற்று முகத்துவாரத்துல ஒரு கிடைச்ச ஒரு கல்வெட்டுல ஒரு பகுதி, அதுல வந்து இப்பதான் படிச்சு அதை வந்து அவங்க ஓரளவுக்கு ஒரு யூகிச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னாக்கா, அதுல வந்து அதாவது இந்த முகத்துவாரத்துக்கு பின்னாடி உள்ள நிலம் வந்து ஒரு பரகசிரிங்கிற மன்னனுக்கு சொந்தமான நிலம் அப்படிங்கிற மாதிரி அதுல பொருள் இருக்கு. அது ராஜேந்திர சோழன் இருக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஒரு ஆஸ்திரேலிய ரிசர்ச்சரும் ஒரு சிங்கப்பூர்ல உள்ள ஒரு ஆராய்ச்சியாளரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ அதை வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அதாவது தமிழர்களுக்கும் சிங்கப்பூருக்கும் உள்ள உறவு வந்து இப்ப கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உள்ள உறவுங்கிறத வந்து ஒரு அங்கீகாரப்படுத்திருக்காங்க. மலேசியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இங்கே மலேசியாவில் நம்ம தமிழரோட வரவு வந்து எவ்வளவுக்கு மறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து இதை வந்து ஒரு ஒரு அங்கீகாரப்படுத்தினத்தில் வந்து ஒரு அதை சிங்கப்பூருக்கு மட்டும் அங்கீகாரம்லாம் நினைக்கிறேன். அதாவது இந்த தென்கிழக்கு ஆசியா முழுக்கவுமே வந்து ஒரு சோழர்கள் ஆக்கிரமிச்ச இடங்கிறத வந்து ஒரு அங்கீகாரம்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதாவது இந்த தொடர்புகள்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்க காலத்திலிருந்தே வணிக தொடர்புகளும் மன்னருடைய தூதுவர்கள் பரிமாற்றம் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா கிரேக்க நாட்டோடு பாண்டியர் முற்கால பாண்டியர் காலத்திலே கிரேக்க தூதுவர்கள் அனுப்புகிற அந்த நடைமுறைகள்லாம் இருந்திருக்குது. அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பிறகு வடஇந்தியா தென்னிந்தியாவுக்கு கிரேக்க மக்கள் இங்க கிரேக்க நாட்டினுடைய மெர்சனரிஸ் எல்லாம் வந்த வரலாறுகள் இருக்குது, அந்த வணிக தொடர்புகள். இப்ப நீங்க சொன்னதுல முக்கியமா அந்த பரகேசரி என்கிற மண்ங்கிறது ஒரு செய்தி. இதுல வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, சோழர்கள் தங்களை ராஜகேசரி பரகேசரி என்று இரண்டு பட்டங்களோடு ஆரம்பிச்சு பேர் வச்சுக்கிட்டாங்க. இதுல என்னன்னா, அப்பாவுக்கு வந்து ராஜகேசரின்னா பையன் பரகேசரி அடுத்த அர்த்தம். இது மாறி மாறி அப்படியே தொடர்ந்து சைனா போவோம். ஸோ ராஜராஜன் ராஜகேசரி ராஜகேசரி என்று பெயர் வச்சிருந்தான். இவன் வந்து ராஜேந்திரன் வந்து பரகேசரி என்று பட்டம் வச்சிருந்தாங்க. இதுல என்ன அர்த்தம்னா, ராஜகேசரி என்றால் ராஜசிங்கம், பரகேசரி என்று சொன்னால் பிற நாட்டு அரசர்களுக்கெல்லாம் சிங்கமானவன். இந்த பட்டங்களை வச்சு கோப்பரகேசரி வர்மரான ராஜேந்திரர் என்று வரும் கல்வெட்டுல. ஆகையினால இப்ப நீங்க சொன்ன அந்த செய்தி இந்த சோழர் காலத்து தொடர்பை, குறிப்பா ராஜேந்திரன் காலத்து தொடர்பை மெய்ப்பிப்பதாக உள்ளது. மகிழ்ச்சியான செய்தி. இது நம்ம கடகரப்படையிருப்போம் அதைதான் சொல்லுது. நன்றிங்க, மகிழ்ச்சி. அடுத்தது ராஜசேகரன், நீங்க கைவிடுத்திருக்கீங்க, சுருக்கமா பேசுங்க ராஜசேகரன். ஐயா வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ஐயா ஒரே ஒரு வினா, குறிப்பாக ராஜேந்திரனுடைய நீர் மேலாண்மை திட்டங்கள் அல்லது சூழலியல் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க. அதாவது இந்த நீர் மேலாண்மையில சோழர்கள் வந்து நிறைய பணிகள் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக்கங்களேன், பராந்தக சோழன் காலத்துல வெட்டப்பட்ட ஏரிதான் வீராணம் ஏரி. வீர நாராயணன் என்பது பராந்தக சோழனுடைய பெயர். வீர நாராயணன் ஏரி என்பது இன்னைக்கு வீராணம் ஏரியா இருக்கு. சென்னைக்கே தண்ணீர் கொடுத்துக்கிற இன்னும் 1100 ஆண்டுகள் கடந்து இன்றைக்கும் அது உயிர் கொடுத்து கொண்டிருக்கிற ஏரியெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் நினைச்சு பார்க்கணும். அது பராந்தக சோழன் காலத்துல வெட்டப்பட்ட அந்த ஏரி, அது ஒரு பெரிய நீர் மேலாண்மைக்கு. அதற்கு வந்து நம்ம கொள்ளிடத்துல இருந்து இணைப்பாக ஆறு வெட்டி அது அந்த காலத்துல இருந்து அதெல்லாம் வரலாற்று பெயர்கள்லாம் இருக்குது. அதே போல ராஜேந்திர சோழன் காலத்துல இந்த பொன்னேரின்னு சொல்லப்படுகிற சோழகங்கம், அந்த சோழகங்கத்துல இருக்கிற மிகை நீர் மீண்டும் ஆத்துக்கே ஓடி போகாம சோழகங்கம் வழிகிற பொழுதும் கலங்கு வழியாக அந்த மிகை நீர் வீராணத்துல போய் கலக்கிற மாதிரி லிங்க் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு உதாரணம். இன்றைக்கு நம்ம சென்னையில இருந்து போகும்போது பார்த்தா மதுராந்தகம் மிகப்பெரிய ஏரியா இருக்கும், பஸ்ல போகும்போதே பார்ப்போம். அந்த மதுராந்தக பேரேரி உத்தம சோழன் காலத்துல வெட்டப்பட்ட ஏரி. அது உத்தம சோழனுக்கு மதுராந்தகன் என்கிற பெயர். மதுராந்தகன்னா மதுரைக்கு அந்தகன், மதுரைக்கு யமன் போன்றவன் அப்படிங்கிற சொன்னது நண்பர் கூட சொன்னாரு, அதுதான். சோ இப்படி பல ஏரிகள்
இந்த ஏரி புலம்பெட்டுவதில் ஏரிகள் விட்டதுல சோழர் காலத்து ஏரிகள் வந்து இன்றைக்கும் மக்களுக்கு நீர் வழங்கி கொண்டாங்க. ஒரே தவறுனா பொதுமக்கள் வந்து அதை பராமரிப்பு இல்லாமல் நாமா பண்ணலாம் பரவாயில்ல, முன்னோர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால அத்தகைய ஒரு நீர் மேலாண்மை உத்திகள், அதே போல நம்ம கரிகாச்சோழன் கல்லணையை எடுத்தது வெள்ளத்தடுப்புக்காக, மிகப்பெரிய ஆசியாவிலேயே வெள்ளத்தடுப்பு எடுத்த இட்ஸ் அன் இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் இன்ஜினியர் சொல்றான். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான நீர் கட்டமைப்புகள் நீர் மேலாண்மை எல்லாம் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். அது பண்ணா நம்ம பழமலை என்பவர் வந்து நம்ம நெடுமாறனுடைய சகோதரர் பொறியியல் துறையில இருந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. நம்ம பொறியாளர் பாலுசாமி அவர்கள் அருமையான நூல் எழுதியிருக்காங்க. இவங்க சோழர் காலத்தினுடைய நீர் மேலாண்மையை பற்றி அற்புதமான நூல்கள் எழுதியிருக்காங்க. கூடுதல் தகவல் வேணா நீங்க அந்த நூல்களை படிக்கலாம். நன்றி ஐயா, நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா, நிறைவான தகவல் தந்தீங்க. அடுத்து மணி பேச்சு முத்து இருக்கிறீங்க, கை வைத்திருக்கிறீங்க, நீங்க பேசலாம் சுருக்கமா. ஐயா வணக்கம். எனக்கு சோழர்கள் காலத்துல மக்களுடைய வாழ்வு பொதுவா எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏதாவது குறிப்பு இருக்குங்க ஐயா? அதாவது இத வந்து ஒரு மிக முக்கியமான, ஏன்னா எந்த ஒரு ஆட்சி முறையும் சமூகவியலால இதுல ஒரு இது என்னன்னா, அப்ப சோழ மண்டலங்கள் மண்டலம் வளநாடு நாடு கூற்றம் என்கிற வகையாக பிரிச்சது. இன்னைக்கு வந்து ரீஜன் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷன் தாலுகாங்கிற மாதிரி சோழ மண்டலம், அது போல ஒரு ஒரு மண்டலம் ஈழ மண்டலம் அப்படின்னா அந்த ஒரு மண்டலம் வந்து வளநாடு நாடு கூற்றம், கூற்றம்ங்கிறது ஒரு தாலுகா அளவுக்கு, அதுக்கு அடுத்தது ஊர். இதுல நாட்டார் நகரத்தார்ன்றது மக்கள் அந்தந்த ஊருக்கு. இதுல ஒரு உதாரணம் என்னன்னா, இது தஞ்சாவூரை பத்தி குடவாயில் பாலசுப்ரமணியம் மிகப்பெரிய நூல் இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயில் பத்தி எழுதியிருக்காரு. அந்த கோவில்கள்ல ஒவ்வொரு நிபந்தத்திற்கும் மக்கள் பங்களிப்பாக, மன்னன் பெருசா கூடாது மக்கள் நடத்துறதா தெரியும்னு ஒவ்வொரு விழாவையும் ஒரு ஒரு ஊர் சபையார் பொறுப்புல கொடுத்து அதுல வந்து கோயிலில் உள்ள விளக்குகளுக்கு நெய் பார்ப்பதற்கு சாவா மூவா பேராடுன்னு ஒரு குறிப்பிட்ட இத்தனை எண்ணிக்கை ஆடுகள் இருந்து அதை ஒரு ஊருக்கு ஒப்படைச்சோம்னா அந்த ஆடுகளின் எண்ணிக்கை குறையாம அது போன்ற குட்டிகளினுடைய பலனை அவங்க எடுத்துக்கிட்டு நெய்வா இருக்கணும். இப்படி ஒரு நல்ல நிரந்தர அமைப்புகள் மக்கள் சூழல் இருந்தது. நீர் மேலாண்மை சிறப்பாக செய்ததுனால விவசாயம் செழித்தது. இதுல சமீப காலத்து ஆய்வாளர்கள் சிலர், ஆய்வாளர்கள் எல்லாம் சில அரசியல் காரணத்துக்காக குறை சொல்றாங்க. இது வந்து பொதுவா மன்னராட்சிக்கு எதிராக சொல்லப்படும். ஏன்னா நாம இப்ப இருக்கிறது மக்கள் ஆட்சியில இருக்கோம், இப்ப ஜனநாயகம் கம்யூனிசம் போயிட்டு இருக்கு. நாம வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு 10ஆம் நூற்றாண்டினுடைய சங்க காலத்தினுடைய ஆட்சியை விமர்சனம் பண்றது வந்து அது வரலாற்று ரீதியாக நியாயம் இல்லை. அந்த சமகாலத்துல அரசர்கள் எப்படி பண்ணாருன்னா, சோழர்கள் ஆட்சி மிக நல்ல ஆட்சி, மக்கள் பண்ணிந்தார்கள். அதுல ஒரே ஒரு குறைபாடு என்னன்னா, இந்திய துணைக்கண்டத்திற்கே ஒரு குறைபாடு, இந்த வைதீக சமயத்தினுடைய தாக்கம் சனாதனத்தினுடைய தாக்கம் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இருந்தது. இதனால இந்த நால்வருண பிரிவினை இருந்தது. இந்த நால்வருண பிரிவினை காரணமாக பெரும்பகுதி மக்கள் அடித்தட்டுக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். இதனால இந்த வரி விதிப்பால அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டார்கள் என்கிறது ஓரளவு உண்மைதான். ஆனா இதற்கெல்லாம் காரணம் வந்து அந்த வரலாற்று ரீதியான சமூக ரீதியான காரணங்களையும் பார்க்கிற பொழுது ஒட்டு மொத்தமாக சோழர்களின் ஆட்சி தமிழ்நாட்டினுடைய ஒரு பொற்காலங்களில் குறிப்பிடத்தக்க ஆட்சி என்பதுதான் கருத்து. மகிழ்ச்சிங்க. அடுத்து இறுதியாக ஐயா ராமமூர்த்தி ஐயா, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நேரம் முடிஞ்சு சரியான நேரத்துல ஒரு குறிவா குறிப்பிட்ட கேள்வியை கேளுங்க ஐயா. ராமமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம். தஞ்சை பெரிய கோயில்ல மூலசங்கரத்த உட்பிரகாரத்துல தஞ்சை ராஜராஜ சோழன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்குங்க. இருக்கு இருக்கு. அது எதிர்த்தப்புல நாயக்கர் மகால் நாயக்கர் ஆட்சி செய்யப்பட்ட ஓவியங்கள் இருக்கு. இருக்கு. அதே மாதிரி ஓவியங்கள் இவருடைய கங்கை கொண்ட சோழபுரத்துல ஏதாவது இருக்குங்களா ஓவிய சான்ற? ஏன்னா அந்த ஓவியங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்போ எப்படி மக்கள் என்ன மாதிரி இருந்தாங்க, ஒட்டக்காலர் சட்டை, அந்த பெண்கள் என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது கரெக்ட், நீங்க சொல்றது புரியுது. தஞ்சை பெரிய கோயில்ல அந்த மேல் மாடத்துல இருக்கிற ஓவியங்களை நான் அவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் கூட போய் தான் பார்த்தேன். அவர் தான் அதை ஒவ்வொன்றா விளக்கி சொன்னாரு. அவை அற்புதமாக, அது சோழர் காலத்து பெயிண்டிங். அதுல அவர் என்ன சொன்னார், சோழர் காலத்து பெயிண்டிங் மேலே அடிச்சு நாயக்கர் பெயிண்டிங் சில இடத்துல வந்து அதை தொல்
கொஞ்சம் சில இடத்த பராமரிச்சிருக்காங்க, சில இடம் டேமேஜ் ஆயிருக்கு. அப்ப சொல்லும் போதுதான் தில்லை கோயிலுடைய ஒரு முகப்புல, தில்லை கோயில்ல ராஜராஜ சோழன் தன்னுடைய ஒரு 10 தேவியர் 10-12 பேர் மனைவியர்களோட போய் வணங்கக்கூடிய காட்சி, மேல சத்து எல்லாமே கீழதோட போட்டு இந்த வாழ்ல இப்படி வச்சுருந்து இப்படி வணங்கக்கூடிய அந்த காட்சியும், ராஜேந்திரன் ஒரு குடுமியோட, ராஜராஜ சோழன் ஒரு பெரிய குடுமியும் மீசை முறுக்கு மீசையோட இருந்தது. இதை வச்சுதான் ராஜராஜ சோழன் படத்துக்கு மீசை வச்சது உறுதியாச்சு அப்படின்ற தகவலையும் அவர் சொன்னார். ராஜராஜனுக்கு மீசை உண்டா அப்படின்னு, அதுல நல்ல ஒரு பெரிய மீசையோட குடுமியோட ராஜராஜன் தன்னுடைய தேவியர்களோட வணங்குறது தில்லை கோயில்ல இருக்குது. ஆனா அப்ப அந்த தில்லை கோயில முகப்பு பாத்தீங்கன்னா இந்த கேரளா ஸ்டைல், அப்ப சேரருக்கு ஸ்டைல் இருக்கும். அதுல தஞ்சை கோயில் கூட பெருவாயில் பாத்தீங்கன்னா கேரளாந்தகன் திருவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல. ஆக தஞ்சாவூர்ல இருக்கிற கோயில்கள்ல சோழர் காலத்தினுடைய ஒரிஜினல் ஓவியம் இருக்கு, அதற்கு எதிர்பார்ப்பு போல அல்ல அதுக்கு மேல ஓட்டத்துல நாயக்கர் ஓவியங்கள் இருக்கு. ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்துல நாயக்கர்கள் ஓவியங்கள் சில மண்டபத்துல பார்த்துருக்க தவிர சோழர் கால ஓவியங்களை நான் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை. அது ஆய்வாளர்கள் தான் கேட்கணும். நன்றி ஐயா. சம்பத் அண்ணாமலை, சம்பத்குமார் நிறைவா உங்களோட கேள்வியை கேளுங்க ஐயா. இருக்கீங்களா சம்பத்குமார், இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு அருமையான தகவல்களை, வரலாற்று செய்திகளை, நாம் நீண்ட நெடிய நேரம் பேச வேண்டியவற்றை ஒரு 3/4 மணி நேரத்திற்குள்ளும் கலந்துரையாடலும் உள்ளுமாக மிகப்பெரிய ஒரு வரலாற்று செய்தியை மிக சுருக்கமாகவும் அழகாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஐயா அவர்கள், அவர்களுக்கு முதலில் நன்றி. நாளைய நிகழ்ச்சி பற்றிய ஒரு அறிவிப்பு, கலந்துரையாடல் குழுவின் 128வது அறிதல் களம் அங்கோவாற்றும் தமிழினமும், அங்கோவாற்றும் தமிழினமும் என்ற தலைப்பில் அங்கோவார் தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவர் தமிழன்பர் ராமேஸ்வரன் கலந்து கொள்கிற நிகழ்வு நாளை இருக்கிறது. அனைத்து தமிழன்பர்களும் தவறாது பங்கேற்று நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும், அரிய தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிகழ்வின் நிறைவாக நன்றி உரை. ஐயா, ஐயா தமிழ் ஐயா பேசுறீங்களா? பேசுறீங்க. மிக குறிப்பா குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வரலாற்று செய்தி இலக்கிய செய்திகள் மட்டுமல்லாமல் இப்ப இருக்கிற கல்வி முறையில் எடுத்து வர வேண்டிய செய்திகள் வரல ரொம்ப ஆர்வத்தோட ஐயா குறிப்பிடுத்தது ரொம்ப வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஐயா அவர்களுக்கு எங்களது வாழ்த்துகளும் வணக்கங்களும். புகழேந்தி ஐயா ஒரு நிமிடம் தகவல் பகிர்ந்து விருப்பப்பட்டாங்க. ரத்ன புகழேந்தி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு, சொல்லுங்க புகழேந்தி. நீங்க திருநெல்வேலி ஆட்சியரா இருந்தப்ப சேவியர் கல்லூரியில ஒரு கருத்தரங்கம், சனங்களின் சாமிகள்னு. நீங்கதான் தொடங்கி வச்சீங்க. நிறைய பேராசிரியர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க தலா ஆய்வுல போயிட்டு சேகரித்த தகவல்கள் நமக்கு கிராமத்துக்காரங்க இருந்தாலும் அந்த ஐயனார் கோயில் பற்றியும் அந்த கிராம தெய்வங்களை பற்றியும் ரொம்ப அருமையா பேசுனீங்க. நினைவு வச்சிருக்கீங்க. உங்களுடைய 20 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, அத வந்து எல்லாரும் ரொம்ப வியப்பா பார்த்தாங்க. என்ன ஒரு மாவட்ட ஆட்சியர் இந்த அளவுக்கு பேசுறாரு, நம்ம ஃபீல்டு ஒர்க் போனவங்க கூட நம்மளால இந்த தகவல் சேகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் அந்த தலைப்பு சார்ந்து நிறைய ஒரு ஆய்வாளர் போல குறிப்புகள் எடுத்து மிகச்சிறப்பா உங்க உரைய வழங்கினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. அதுல ஒரு ஒரு செய்தி வந்து சொல்றேன். அதாவது வந்து இப்ப இந்த ராஜேந்திரனுடைய படையெடுப்பினோட தாக்கத்துல ஒரு குறிப்பு, நல்ல குறிப்பு சொல்றாங்க. ஒரு படவாயில சொல்றாரு, அதாவது வங்காளத்திற்கு போன நம்ம சோழ பெரும்படையில ஒரு பகுதியினர் படைவீரர்கள் அங்கே தங்கிட்டாங்க, அவர்களுடைய வம்சம் வந்து அங்க சென் அரச வம்சமானது அப்படின்னு ஒரு குறிப்போ, பானர்ஜி என்று அழைத்துக் கொள்கிறார்கள் என்று இன்னொரு குறிப்போ, இன்றைக்கு அங்க தமிழினம் தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்றாங்க. அது ஒரு செய்தி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு 2 நிமிடத்துல வேற ஏதாவது செய்திகள் இருந்தா விடுபட்ட செய்திகள் நீங்க சொல்லலாம். ஒரு 2 நிமிடத்துல நீங்க ஒரு ஒரு செய்தி மட்டும் நம்ம கலந்து கலந்து, அதாவது இந்த வரலாற்றை நம்ம தேடும் பொழுது இந்த கடல் வழி பயணத்தை எப்படி பயணிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஒரிசாபால் வந்து ஆமைகள் போன வழி அதையும் பயன்படுத்துறாங்கன்னு ஒரிசாபால் சொல்றாரு. அப்போ வந்து காற்றினுடைய ஓட்டமும் நீரோட்டத்தினுடைய திசையும் தமிழர்கள் நன்கு அறிஞ்சு வச்சிருக்காங்க, ஏன்னா அவங்க வணிகம் வந்து பரவலா இருந்தது. அதே போல மார்கழி மாதம் அந்த வடகிழக்கு பருவக்காற்று முடிஞ்ச பிறகுதான் மலேசியா பக்கம் கடாரம் பக்கம் போறதுக்கு சௌரியமான காலம், ஏன்னா எதிர்காத்து வரும்.
அப்ப அந்த வடகிழக்கு பருவகாற்று மொழியரும் மார்கழி மாதம் முடிந்த பிறகுதான் இந்த படையெடுப்புகள் தொடங்குச்சுன்றத சில ஆய்வுகள் சொல்றாங்க. அதுல கடல்சார் ஆய்வுகளை பத்தி ஒருக்காப்பால் சொல்லி அவர் அந்த ஆமைகளினுடைய போக்கையும் தமிழர்கள் அறிஞ்சு அதையும் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தினாங்க. அதாவது காற்றோட்டம், நீரினுடைய ஓட்டம், இந்த ஆமை போன்ற உயிரினங்களுடைய இட நகர்வு இதையெல்லாம் அறிஞ்சு அப்புறம் நாழிகை வட்டியில் அந்த இந்த பலகை எல்லாம் வச்சிருந்து பார்த்தார்கள் சொல்லி. என்ன ஒரு செய்தி என்னன்னா, இப்ப நண்பர் ஒருத்தர் சொன்னாரு நேவியினுடைய இது, இப்ப அந்த அதுல INS மூலமா ஒரு இதுல அருணாச்சலம் என்பவர் மும்பை பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு ஆய்வு நடத்தி அந்த சோழர்கள் எப்படி போயிருப்பாங்கன்னா அதே மாதிரி ஒரு பாய்மர கப்பல் அமைத்து சில காலத்திற்கு முன்பு நாகப்பட்டினத்திலிருந்து தொடங்கி இலங்கைக்கு போய் அவங்க அந்த கடல் பயணத்தை நடத்தி அதனுடைய மறு பிரதிபலிப்பு மாதிரி ஒரு ஆய்வுகள் செய்த செய்தியை முக்கியமா குறிப்பிடணும். அதுக்கு முன்னின்று நடத்தியவர் அருணாச்சலம் என்கிற ஆய்வாளர். மகிழ்ச்சினியா, இன்றைய செய்தி இன்றைய நிகழ்வு மிக சிறப்பானதாகவும் அரிய நிகழ்வாகவும் அமைந்தது. சோழர்களின் படையில் 900,000 படை வீரர்கள் இருந்தார்கள் என்பதும், 60,000 யானைகளை கொண்ட யானைப்படை இருந்தது என்பதும், கிழக்காசிய முழுமைக்குமான தலைநகராக கங்கை கொண்ட சோழபுரம் இருந்தது என்பதும், வங்கக்கடல் முழுமையும் புலிக் கொடி பறந்த சோழர்களின் கடலாக இருந்தது என்பதையும், சோழர்கள் போருக்காக மட்டும் செல்லவில்லை, வணிகர்களுக்காகவும் வணிக விரிவாக்கத்திற்காகவும் தன் படைகளை நடத்தினார்கள். அவர்கள் அந்த சென்ற இடங்கள் எல்லாம் தன் வணிகர்களை அங்கே வணிகம் செய்வதற்கு துணை புரிந்தார்கள் என்கிற செய்தியும் மிக சிறப்பாகவும் தெளிவாகவும் அரிய கருத்துக்களோடும் தரவுகளோடும் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. நிகழ்வின் நிறைவாக சுபா அருணாச்சலம் அவர்கள் நன்றியுரை. ஒரு மிக நீண்ட நெடிய ஒரு ஆய்வு கட்டுரையை வாசித்தார் போல இருந்தது. ரொம்ப முக்கியமா என்ன கருத்தை எடுத்து சொல்றது அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப முக்கியமான தகவலா இருந்துச்சு. ஐயா சொன்ன தகவல் மிகவும் நன்றி. உங்களுடைய நேரத்தை எங்களுடைய எங்களுடைய பார்வையாளர்களுக்காகவும் ஒதுக்கி தந்தமைக்காக மிகவும் நன்றி ஐயா. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இருந்தாங்க. அவங்க அத்தனை பேருக்கும் கலந்துரையாடல் குழு சார்பாகவும் ஒருங்கிணைப்பாளர்கள் குழு சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. பொறுமையோடு கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. சுபா நிறைவு செஞ்சுக்கலாமா ஐயா? நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஐயா. நன்றி நண்பர்களே. ஐயாவை இந்த அரங்கத்துக்கு ஒருங்கிட்டு வந்த தியாக ரமேஷ் அவர்களுக்கு சிறப்பு நன்றி. ஐயா நிறைவு பண்ணிக்கலாமா? மன்னர் மன்னர் ஐயா தரவில்லை ஐயா, நிறைவு பண்ணிக்கிறோங்க ஐயா. மகிழ்ச்சி. நன்றி. அது உங்க நூல்கள்லாம் அச்சாக்கம் பண்ணி எடுத்துருவாங்க. அச்சாக்கம் பண்ணி எடுத்துருவாங்க. நிறைவு பண்ணிக்கிறீங்க தியாக ரமேஷ். நன்றிங்க. 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 குடவாயில் குடவாயில் பொங்க ஐயா புஸ் எங்க கிடைக்கும்? அது குடவாயில் நூல் வந்து ஒரு நிமிஷம். குடவாயில் நூல் எங்க கிடைக்குன்னு கேட்டீங்களா? குடவாயில் நூல் எங்க கிடைக்குன்னு கேக்குறீங்க இல்லையா? சுபா ஐயா சொல்லுங்க ஐயா. அன்னம் பதிப்பகம் தஞ்சாவூர். இந்த புத்தகத்தை எப்படி காட்டுறேன் பாருங்க. இது அதாவது ராஜேந்திர சோழர் அன்னம் பதிப்பகம் தஞ்சாவூர் நிர்மலா நகர்ல இருக்கு. மனை எண் ஒண்ணு நிர்மலா நகர். அவங்க தொலைபேசி எண் வேணா குறிச்சிக்கங்க. 04362 2392 89. திரும்ப சொல்லுங்க. 04362 2392 89. ஆமா, இது வந்து அன்னம் பதிப்பகம். அவங்க தான் இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. கடந்தாண்டு ரொம்ப நன்றி. மிகவும் சிறப்பான உரை. மிக்க நன்றிமா. ஐயா முடிங்க. முடிஞ்ச நிக்குது ஐயா. ஐயா தான் பண்ணும்.